ஐந்துகரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம் விரைபோலும் ஏற்றனே நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நினைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குரும். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே. பக்தியுடன் தமிழையும் கலந்து விட்டு என் தாயார் தங்கம்மாளின் திருவடிகளே சரணம் ஆச்சாரம் அவர் அடிபோற்றுகின்றேன். மெய்யன்பர்களே, பம்மன் சத்சங்கத்தின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற மார்கழி மகோத்சவத்தினுடைய அடியனுடைய மகாபாரத சொற்பொழிவின் மூன்றாம் நாள். பஞ்சமோ வேதகா என்று போற்றப்படுகின்ற மகாபாரதம், இதிகாச புராணங்கள்லாம் இதிகாசம் என்றால் நடந்தது என்று பொருள். இப்படி நடந்தது. ராம அயனம் என்றால் ராமர் நடந்து வந்த பாதை, நமக்கு காட்டிய பாதை என்று பொருள். இந்தியாவின் சொத்து என்று சொல்லப்பட வேண்டுமேயானால் இந்த இராமாயணமும் மகாபாரதம் தான் இந்தியாவோட சொத்து. இதுபோல் ஒரு நீதி நூல்கள், பக்தி காவியங்கள் அப்படி ஒன்றும் வெளிநாட்டில்தான் வரலை. மகாபாரதம் நமக்கு தந்த ரெண்டு முத்துகள், ஒன்று கீதை மற்றொன்று விஷ்ணு சகஸ்ரநாமம். நேற்றைய தினம் விஷ்ணு சகஸ்ரநாமம் கந்த சஷ்டி கவசமும் வெறும் ஸ்தோத்திரம் அல்ல, மந்திர சக்தி நிறைந்தவை என்று உங்களுக்கு எடுத்து சொன்னேன். அதை தினமும் உச்சரித்து கொண்டு வந்தால் நிச்சயமாக வாழ்விலே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும். பொதுவாக நமக்குள்ள ஒரு இருக்க கடவுளை வணங்கினா கைமேல் பலன் கிடைக்கும். என்ன பலன்னா நம்ம லௌகியமாக பார்க்குறோம். லௌகியத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் என்ன நீ பண்ணியிருக்கீளோ கர்மங்கள், என்ன கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கீளோ, என்ன பாவத்தை பண்ணியிருக்கீளோ, புண்ணியத்தை பண்ணியிருக்கீளோ, அதுக்கு தகுந்த பலனை அவர் கொடுத்துட்றார், எழுதி வச்சுட்றார் முன்னாடியே. அதை தாண்டின ஒரு வாழ்வு இருக்குது நமக்கு. இந்த லௌகிய வாழ்க்கை தாண்டி ஒன்று இருக்குது. இறைவனுடைய பாதங்களை அடைய வேண்டும். மீண்டும் மீண்டும் பிறவியை நாம் இல்லாமல் செய்துவிட வேண்டும். அவ்வளோ சுலபம் இல்லை. அப்படி பிறவி இல்லாமல் செய்ய வேண்டுமானால் பக்தியை தொடர்ந்து வளர்த்து கொண்டே போக வேண்டும். பக்தி முதல்ல வளர்க்கணும்னா அதுக்கு முன்னாடி பக்தியை கண்ட சொற்பவிகளை கேட்க வேண்டும். பிரகலாத ஆழ்வார் சொல்கிறார், சிரவணம் கீர்த்தனம் என்று 16 விதமான தாசியம் எல்லாம் சொல்லிவிட்டு சிரவணத்தை முதல்ல சொல்கிறார். காது கொடுத்து கேட்பது மிகப்பெரிய பக்திங்கிறார். அவர் சொல்கிறத விட கேட்பவர் அதிக பக்தி பண்ணுறாடாம். சமைக்கிறவனோட சாப்பிடவாதான் ருசியை சொல்லுவா. அதனால் இறைவன் நாமத்தை உச்சரிச்சுட்டே இருக்கணும். பச்சை மாமலை போல் மேனி பவலவாய் கமலச்சங்கள் அச்சுத அமரர் ஏதே ஆயதம் கொழுந்தே ஏனோ இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. எனக்கு இந்த லௌகியம்தான் வேணும், இந்த கஷ்டங்கள் தான் எனக்கு வேணும், இந்த பகவானை நான் பத்சனம் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு பெரிய பதவி கொடுத்து இந்திர லோகத்தில் வச்சா என்ன பண்ணுறது? அதனால பூலோகத்தில் நம்ம பிறந்திருக்கிறனா ஏதோ பாபத்தினால பிறந்தோம் நினைக்காதீங்கோ. பாபம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுவித புண்ணியம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பையரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவலவாய் காண்பேனே. குலசேகர ஆழ்வார் என்பவர் பெரிய பாண்டிய மகாராஜா. இறைவனை நீ அடைய வேண்டும் என்பதற்காக ஆழ்வாரால் மாறினார். அவர் சொல்கிறார்,
அந்த திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமிக்கு உள்ள படியாக இருந்தால் வாசப்படியாக இருந்தால் எல்லாம் அந்த வாசப்படியை முதிச்சுன்னு தானே போவாள். என்னை வாசப்படி ஆக்கிடுங்க, எல்லோரும் என்னை முதிச்சுட்டே வரட்டும், நான் பார்க்க உன்னை பார்த்துட்டேன், உன் பவளவாய் பார்த்துட்டேன்னு சொன்னவர். அடியாரும் பக்தர்களும் வானவருங்கிற வார்த்தையை போடுறார். வானவர்னால் தேவர்கள். தேவர்களுக்கு பதவி உயர் பெற்றவர்கள், மனிதர்களை விட அடுத்த பதவி உயர் பெற்று தேவர்களாகிவிட்டார்கள். ஆனால் அந்த தேவர்களுக்கு அங்கே திருப்தி இல்லை, அங்கே பகவான் கிடையாது. அங்கே கைலாயம் இருக்குது, வைகுண்டம் இருக்குது, அதெல்லாம் இருக்கே தவிர ராமரையோ கிருஷ்ணரையோ முருகனையோ சிவனையோ தனிப்பட்ட முறையில் அங்கே வணங்க முடியாது. நம்ம ஆத்மாவை செலுத்தி பேசி சந்தோஷப்படுறோமே, ஒரு விழா எடுத்து சந்தோஷப்படுறோமே, அதெல்லாம் அங்கே கிடையாது. ஆகினாலும் என்ன பண்ணுறாளாம், வானவரும் தேவாதி தேவர்கள்லாம் பூமிக்கு வந்து விடுறாளாம். வெங்கடாஜலபதி சன்னிதானத்துக்கு வந்து சாயந்தரம் சந்தியாவந்தனம் பண்ணலாம், இங்கே உண்டதெல்லாம் பண்ணி அந்த வேங்கடாஜலபதி தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி போயிடுறாளாம் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் சொல்லியிருக்கார். அறம்பெயரும் வேதம் சொல்லி படியாய் கிழந்து பவுரவாய் காண்பேனேன்னு சொல்கிறார் குலசேகர ஆழ்வார். ஆழ்வார்கள் 12 பேர், 2 ஆழ்வார்களாக அதிகமாக அவங்க சில ஒத்துக்க மாட்டார், ஒன்று ஆண்டாள், மற்றொன்று திருப்பான் ஆழ்வார், இல்லை மன்னிக்கு மதுரகவி ஆழ்வார். ஏன்னா மதுரகவி ஆழ்வார் தன்னுடைய குலகுரு குருவைத்தான் பாடினார், நம்மாழ்வாரை பாடினார். பகவானை பற்றிலாம் அவர் பாடலை, நம்மாழ்வாரே அவருக்கு பகவான். எனக்கு என்ன கொஞ்சம் வருத்தம்னா, அந்த சொற்பொழிவாளர்கள் சிறந்த சொற்பொழிவு பண்ணுறார், நானும் நிறையா போகிறேன், சமஸ்கிருதத்தில் புட்டு புட்டு வைக்கிறார், அதில் உள்ள ஒரு முத்து இருக்குது, தாத்பரியம் இருக்குது, அதை எடுத்து சொல்லணும். என்னுடைய சொற்பொழிவில் நான் அந்த முத்தை தான் எடுத்து வெளில விடுறேன். வெளிப்பார்வையாக இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகங்களையோ பாடல்களையோ நான் சொல்லுவதில்லை, அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம். நம்மாழ்வார் பிராமணர் இல்லை, இன்னும் பிராமணனுக்கு தான் பக்தி, பிராமணனுக்கு தான் கோவில், பிராமணன் தான் எல்லாம் செய்கிறான்னு ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி இதெல்லாம் ஐயர் சாமி ஐயர் சாமின்னு சொல்லி சில ஒதுங்கி போனாலே அவருக்கு இந்த மாதிரி சொல்லி சொல்லி தான் நான் உள்ளே இழுத்துன்னு வரேன். இங்கே வாயா, எது ஐயர் சாமி, வடகலையாக இருக்கட்டும் தென்கலையாக இருக்கட்டும், நாங்கள் வணங்குற அந்த நம்மாழ்வார் இல்லாத சன்னிதானம் கிடையாது. அவர் பிராமணர் இல்லை, திருப்பாணாழ்வார் பிராமணர் இல்லை. திருப்பாணாழ்வார் கதையெல்லாம் நீங்கள் கேட்டேன்னா ஆச்சரியப்படுவேன். ஒரு பாணர், செருப்பு தைக்கிற பாணர்னு வச்சுக்கோனேன், ஆனால் ஸ்ரீரங்க பகவானையே தியானம் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் கடவுளை வணங்குறதுக்கு ஜாதியோ மதமோ தேவையில்லை, உள்ளந்தான் தேவை, ஊன் உடல் ஆலயம். அந்த காலப்படி அந்த அரங்கனுடைய சபைக்குள்ளே வர முடியாது, சில ஆகம கட்டுப்பாடு இருந்தது. தீண்டாமை என்பது ஆகம கட்டுப்பாடு, இந்த தீண்டாமையை தவறாக பிரச்சாரம் பண்ணான். இப்போ நான் இருக்கேன், நான் குடிக்கிறேன், சந்தியாதானம் பண்ணுறேன், பஞ்சகஜம் கட்டின்னு தான் வரேன், கோவிலில் போகிறேன், எனக்கு பூர்ண கும்பம் கொடுத்துலாம் வரவேற்கிறேன், ரொம்ப சந்தோஷம். அந்த படியை தாண்டி உள்ளே போய் நான் அந்த சாமியை தொட்டு பூஜை பண்ண முடியுமா? ஐ எம் நாட் பர்மிட்டட், அங்கே நான் தீண்டாதவன். சில ஆகமங்களுக்கு விலக்கி வைக்கப்பட்டார்கள், சில ஆகமங்களை சிலர் தான் செய்ய முடியும், அது ஜாதியோ மதமோ கிடையாது. சிலர் தான் சில ஆகமங்களை செய்ய முடியும், ஆகம முறைப்படி செய்யணுங்கிறது தான், அதுதான் தீண்டாமைன்னு பேர். தீண்டாய்னா நீ மனுஷனை ஒன்று மனுஷனுக்கு மனுஷன் தீண்டாமல்லாம் கிடையாது, நாமளாம் கற்பனை பண்ணிட்டு வந்தோம். அந்த காலத்தில் திருப்பாணாழ்வார் உள்ளே போக முடியாது. அன்றாடம் அரங்கனுக்கு திருமஞ்சனம் செய்கிறதுக்கு காவேரியில் நீர் எடுத்துன்னு போவார் பட்டர். அப்படி ஒரு நாளைக்கு நீர் எடுக்க போகிற இடத்துல இவன் நின்றுட்டுருக்கார், தியானம் மெய் மறந்து நிற்கிறார். அவர் மெய் மறந்து நின்ற உடனே, அப்பா கொஞ்சம் தள்ளி போப்பா, நான் நீர் எடுக்கணும், திருமஞ்சனத்துக்கு நேரம் ஆகிடுதுங்கிறார் அவர். அவர் காவலே வாங்கிக்கல, ஏன்னா தியானம் வந்து மெய் மறந்து தியானத்தில் இருக்கார் அரங்கனை குறித்து. பார்த்த ஒரு சின்ன கல் இருந்தது, சின்ன கல், பா நீ தள்ளி போப்பான்னு போட்டார் அவ்வளோதான். அதாவது அவன் உணர்வை கொண்டு வருவதற்காக, நினைவிலிருந்து உணர்வு கொண்டு வருவதற்காக சின்ன கல்லத்துக்கு போட்டார். அவன் நிமிழ்ச்சின்னா ஐயா சாமி மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னான். பாத்திரத்தில் தண்ணீரை கொண்டுண்டார், அரங்கன் சன்னிதானத்துக்கு போனார். அங்கே போனால் அரங்கன் நெட்டிலிருந்து ரத்தம் வழிகிறது,
நண்பர்களே, இதெல்லாம் நடந்திருக்குமான்னு கேட்காதீங்க. நடந்ததான் நான் சொல்லுவேன், நடக்காத நான் சொல்ல மாட்டேன். அரங்கன் நெட்டி நின்று தன் ரத்தம் வழிகிறது. என்னாச்சு, என்ன பாவம் நடந்ததுன்னு கேட்டால், நீ தானே அடித்த என்ன? நான் அடித்தேனா? நான் வேறு, என் பக்தன் வேறு இல்லையே, என் பக்தனை போ விலகே போகணும் கல்லால் போட்டு அடித்தேனோ? ஐயோ, அபச்சாரம் பண்ணிட்டேனார். போய் அவனை தூக்கிட்டு, உன் தோல் மேலே தூக்கிண்டு என் சன்னிதானத்துக்கு அழைச்சிடுவான்னு சொல்ல, நான் திருப்பானாள் வர தன் தோல் மீது சுமந்தார் அந்த பட்டர். அரங்கனுடைய சன்னிதானத்துக்கு அழைத்து கொண்டார். அரங்கன் சேர்த்து அமலாதி பிரான்னு 10 பாட்டை பாடினார். அப்படியே அரங்கனோடு ஐக்கியமாகி விட்டார். அரங்கனோட ஐக்கியமான ஆழ்வார் 2 பேர், ஒன்று திருப்பான ஆழ்வார், மற்றொன்று நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்க்க போகின்ற ஆண்டார். இதெல்லாம் நடந்து ஆழ்வார்கள்லாம் பிறந்து வளர்ந்தவா தான். அவருடைய 4000 திவ்ய பிரபந்தம் இருக்குது, அவர் எழுதின எழுத்துக்கள் இருக்குது, வசித்த வாடு வீடு வாசலெலாம் இருக்குது. ஆனால் நாயன்மார்கள், அவர் பாடிய பாடல்கள், இருந்த இடங்கள் எல்லாமே இன்னும் இருக்குது, ஒன்றும் கூட பொய்யில்லை. பக்தியை அப்படி உள்ளந்தமாக அழுத்தமாக பக்தி செலுத்தணும். மேம்பட்ட பக்தியெலாம் செலுத்தக்கூடாது. பல நல்ல பேர் மேம்பட்ட பக்தி செலுத்துகிறார். பூஜை பண்ணிகிட்டே இருப்பா, ஓம் ஓர் போஸ் அப்படின்னு பேசிட்டு, வாங்கோ கிருஷ்ணமூர்த்தியா ஆற்றுலாம் சைக்குமே, ஏன் பொண்டாட்டி ஆச்சுன்னு வழியில் தரிசனம். உன் கான்சன்ட்ரேஷன் கிருஷ்ணமூர்த்திட்டையும் பொண்டாட்டியும் உள்ளே பண்ணுற கேசரினையும் வடையிலையும் இருந்தால் அது பக்தியா? உள்ளம் ஒரு நேசமுடன் நினைவதவாகி ஆசாரத்துடன் அங்கம் துளக்கி. ஆச்சாரம் முக்கியம். உள்ளத்தில் இருக்கே பகவான்னா, உன் பகவான் உள்ளத்தில் ஒருவன் உட்கார்ந்து இப்போ தயாராக இருக்கார். உன் உள்ள சுத்தமாக இருக்கணுமே. அதனால் இறைவனை வணங்கும் பொழுது பரிபூர்ண திருசக்தியாக பகவானை வணங்கணும். நாம் ஏதுக்கோ மோட்டிவேட்டட் பக்தியை வச்சுட்டு எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும்லாம் கேட்டுண்டு அது கூடாது. உள்ளம் உருகணும் அப்படியே இறைவனுடன். சில நாள் ராமகிருஷ்ண பரமன் சொல்கிறார், இறைஞ்சி கத்துங்கிறார். பகவான் நாமத்தை சொல்கிறதுக்கு ஏன் வைக்கப்படுறேன்? இறைஞ்சி கத்து பகவான் முன்னாடி போய். எனக்கு கூட ஒரு சிலர் தெரியும், பூஜை ரூமில் உட்காந்து அழுவா, அன்றாடம் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்லி ஓன்னு அழுதுன்றிருப்பா. ஒப்பி என்னமோ நடந்ததெல்லாம் ஒப்பிப்பாங்க. இந்த மாதிரி இறைவனை வணங்குவதில் அப்படி இருக்கணும். குலசேகர ஆழ்வார் ஒரு சமயம் உட்காந்துருக்கார், ராமாயணம் சொல்கிற ஒருத்தர். ராமாயணம் சொல்லிட்டே இருக்கும்போது அந்த சூர்ப்பனகை மூக்கு அருகின்ற கட்டம் வருகிறது. சூர்ப்பனகை மூக்கை அறுத்து விட்டு கொஞ்சம் எமோஷனலாக அவர் சொல்லிட்டுருக்கார். கடும் கோபம் கொண்டாள் சூர்ப்பனகை ராமலக்ஷ்மணனை பார்த்து, ஆக்கினேன் ஆசை வாசை மூக்கினோடு முடிய முடித்திலே நின் வாழ்வை நாளை போக்கிடுவே. ஆசைப்பட்டு உண்மைதான், நீ தான் இல்லைன்னு சொல்லிட்டு விட வேண்டியதானே, அதுக்கே மூக்கையும் அறுத்தீங்க, உங்களை நான் சும்மா விடுவேனான்னு சொல்லி ராமலக்ஷ்மணனை கொல்லுவதற்காக தன்னுடைய சகோதரர்கள், ஒன்று விட்ட சகோதரர்கள் கரண் தூஷன் திரிசேஷனும் சென்று சொல்லுகிறாள் சூர்ப்பனகை. உடனே அவர்கள் புறப்பட்டு ராமபிரானையும் லக்ஷ்மணனையும் தாக்குவதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொற்பொழிவு நடக்கிறது. கண்ணை மூடி நேர்ந்தார் ஆழ்வார். குலசேகர பாண்டியன், அப்போ ஆழ்வார் ஆகலை மகாராஜா, ஆ நான் வணங்குற ராமனை படையெடுத்து வராங்களா? ஆணையடிகளின் படைகளை புறப்பட்டு செல்லுங்கள், அந்த ராம லட்சுமணனுக்கு ஆதரவாக நான் படை செயல்படட்டும். ராமாயணம் எப்போ நடந்தது அந்த கதையை தானே இவர் சொல்லி உட்காந்துருக்கார். இப்போது பிரவச்சன கர்த்தா அந்த சம்பவத்தை வச்சுட்டு இவர் கண்ணை மூடி தியானம் பண்ணிவிட்டு உடனே படை அனுப்புங்கிறார். ராஜகட்டிலே மீற முடியாது. பார்த்தா அவன் மந்திரி கட்டிக்காரன் வெளில ஓடினான். ஓடின வேட்டம்தான், மகாராஜா செய்தி வந்திருக்கிறதுன்னா. என்ன செய்தின்னு கேட்டார். ராமலக்ஷ்மணன் வெற்றி பெற்று விட்டாங்களாம், கரதூசன் கொல்லப்பட்டு விட்டாங்களாம்னார். அப்படின்னா படையை அனுப்ப வேண்டாம்னார். எந்த அளவுக்கு உள்ளத்தில் இந்த பக்தி தைச்சிருந்தா, ஒரு சம்பவத்தை இப்போது நடக்குவது போல் எண்ணிக்கொண்டு அந்த சம்பவத்தை தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருப்பார் அந்த ஆழ்வார். இதெல்லாம் எடுத்து சொல்லணும்னு நான் ஆசைப்படுவேன். நம்ம ஆழ்வாரும் பிராமணன் இல்லை, திருப்பான ஆழ்வார் பிராமணன் சொல்லும்போது தான் மற்றவாளுக்கு ஒரு ஆர்வம் கொடுக்கும். இது ஒன்றும் பிராமணிஸ் தான் நினச்சோமே இல்லை, பக்திங்கிறது எல்லாருக்கும் பொதுங்கிறது நமக்கு இப்போ தானே புரியுது. அதனால் இறைவன் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். நேரம் கிடைக்கும் போது தான் சொல்லலாம். நான் தினம் 1206 ராமநாமம் எழுதுனேன். அது ஒன்று தான் நான் எழுதிட்டு வந்தேன், அதனுடைய பலன் தான் நான் சொற்பு வேணாம் மாறியிருக்கேன்.
நேரம் இல்லை சார், நேரம் இல்லாமல் இருக்கிறோம், ஒத்துக்கிறேன். இப்போனா அந்த மெக்கானிக்கல் லைஃபு, காலைல 7 மணிக்கு போனோம், 6 மணிக்கு போகணும், நேரம் இல்லாமல் இருக்கிறோம். நான் அதெல்லாம் உங்கள்கிட்ட லௌகிக வாழ்க்கையில் குறிக்கிடலை. ஆனால் நீங்கள் எந்த நீ ட்ரெயினில் போகிறேன்னு ஒரு மாம்பழம் போய் இறங்கி போகிறேன், அப்போ எல்லா வாரத்தில் ஏறி மாம்பழம் போகிறதுக்குள்ள அந்த 5-6 ஸ்டேஷனுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆறுது இல்லையா? அந்த 15 நிமிஷத்தில் ஊர் உங்கள் பேச நிறுத்தி ராமா ராமா ராமான்னு சொல்லி போகலாமே. நேரம் எங்கேயும் தனியாக கொண்டு வர வேண்டாமே. கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லலாமே. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தம்மான் அவருளானே. நேரம் இருக்குது, பயன்படுத்தவில்லை. சாயந்தர வேளையில் கொள்ளக்கதை சாத்தி, இப்போலாம் ஃப்ளாட்டு கொள்ளக்கதை வாசக்கதை ரெண்டும் ஒன்று தான், ஏதோ ஒரு கதவை சாத்தி சுவாமி நம்மளு ஒரு விளக்கு ஏற்றி, ஒரு குத்து விளக்கு ஏற்றி, சாம்பிராணி போட முடியிற பொருள்லாம் போடுறது இல்லை, சரி ஊதுவத்தியாவது காட்டி பகவானை தியானம் பண்ணுறோம். அப்போ தான் துர்தேவதைகள் அண்டாது. நேற்று எதனா சொல்கிறேன்னு சொன்னதுக்காக நான் சொல்கிறேன். எனக்கு இந்த துர்தேவதைகள் மேலாம் அதிக நம்பிக்கை கிடையாது. பேய் பிசாசுங்கிறது மனப்பெய், உள்ளத்தில் இருக்கிற பேய் தான், இதெல்லாம் உண்மை இல்லை. நம்மளை பயமுறுத்துறதுக்காக சொன்ன கதைகள்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த சொற்பொழி துறைக்கு நான் வந்த பொழுது ஸ்ரீமத் ராமானுஜர், ராமானுஜரை பற்றி எனக்கு சொற்பொழி பண்ணணும்னு ஆசை. இங்கே இன்னும் 2 வருஷத்தில் அவருடைய 1000வது பிறந்த நாள் வருது. 4/4/1017 ஸ்ரீ பெருமுதல அவதாரம் பண்ண பெரியவர், அவர் உடையவர், எம்பெருமனார். இன்னும் 2 வருஷம் அவருடைய 1000வது ஜென்ம நட்சத்திரம் வருது. முடிஞ்சவாள்லாம் நான் சொல்லிட்டுருக்கேன், பாத யாத்திரையாக இல்லைனாலும் ஸ்ரீ பெருமுது போய் அந்த மகான் அவதாரம் பண்ண இடத்த தரிசனம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுருக்கேன். அந்த ராமானுஜர் யாதவ பிரகாசருங்கிற குருக்கிட்ட சீடராக இருந்தார். அந்த காந்தியில் மகாராஜா பொண்ணுக்கு பேய் பிடிச்சி கொடுத்து, பேய் பிடிச்சவுடனே அந்த யாதவ பிரகாசர் ஓட்ட போனால் அந்த பேய் சொல்லிட்டு நான் உனக்கு ஓட மாட்டேன், உங்கள்கிட்ட சீடனுக்கான அனுப்புன்னு கொடுத்து சீடன் அனுப்ப சொல்கிறாருன்னு நேராக போனார். இப்போ ராமானுஜா உன்னை தான் அது வர சொல்கிறது, இந்த பேய் நீ போய் பாருன்னார். வந்தான் ராமானுஜர். வந்தோடனே ஒரு கேள்வி கேட்டார்ப்பா, நீ எனக்கு கட்டுப்படுறேன்னு சொன்னியே, அதுக்கு அதுதான் அத்தாரிட்டி, நீ என்னை பார்த்து விலகிட்டேங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்டார். அவர் எழுத்தாப்புல ஒரு மரம் இருந்தது, நான் விலகிட்டேன்னா அந்த மரம் கிளை முறிஞ்சி கீழே விழும். ராமானுஜர் மந்திரிச்சார், பேய் வெளியேற்று மரக்கிளை முறிஞ்சி கீழே விழுந்தது. இது ஒரு ராமானுஜர் வரலாறுல வர ஒரு சம்பவம். சரி, ராமானுஜர் நம்ம குலகுரு, சங்கராச்சாரியார் மாதிரி ராமானுஜர் குரு, பக்தினாலும் சொல்லியிருக்கலாம், இட்டு கட்டி பொய் கதை சொல்லியிருக்கலாம். அடுத்தது ராகவேந்திர வரலாறு. ராகவேந்திர வரலாறுல அவர் கல்யாணம் ஆனவர், சரஸ்வதியும் அம்மா பேர். அவருக்கு வந்து இந்த சன்னியாசம் வாங்கிட்டுலாம் இஷ்டம் இல்லை. ஆனால் அவர் குரு அவரை கம்பல் பண்ணுற, ராகவேந்திரர் மூலராமருடைய கட்டளை இது, அவசியமான வரணும்னு சொல்லி ஒரு நேரத்தில் கடவுளே சரஸ்வதியே அவர் கனவில் வந்து சொல்லி நீ சன்னியாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே ராமா ஸ்ரீ மத் ராகவேந்திர சுவாமிகள் சன்னியாசத்தை ஏற்றுக்கொண்டு விடுகிறார். மனைவியோட சம்மதம் இல்லாமலே ஏற்றுக்கொண்டு விடுகிறார். சன்னியாசம் வாங்கினா மனைவி சம்மதம் வேணும்னு அவசியம் இருக்குது. சன்னியாச பட்டம்லாம் பெற்றுக்கொண்டு திரும்புகிறார். விஷயம் தெரியுது, ஓடி வரா, இந்த மாதிரி சன்னியாசி ஆகிட்டாரேன்னு சொல்லிட்டு உடனே அந்த மடத்துக்கு ஓடி வந்தால் மடத்தில் சொல்கிறா, நீங்கள் அவரை தரிசனம் பண்ண முடியாதுமா, சன்னியாசம் ஆன கணவரை, பெற்றுக்கொண்ட கணவரையும் மனைவி இனிமேல் பார்க்க முடியாது என்று ஒதுக்கி விட்டுகிறார்கள். ரொம்ப வருத்தப்படுறாரு, என்னுடைய சம்மதம் இல்லாமலும் சன்னியாசம் வாங்கிட்டாச்சு, இப்போ நான் பார்க்கவும் அவரை முடியாதா என்று எண்ணி அவன் என்ன பண்ணான்னா, மன வேதனையில் என்னை விட்டு நீங்கள் போனீர்களா என்று கணத்திலே குதித்து தற்கொலை செய்து கொண்டு விட்டால் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியுடைய மனைவி சரஸ்வதி. பேயா போயிட்டார். ராகவேந்திரர் வர்றார், எழுத்தாவில் பேய் மாதிரி நிற்கிறார். ராகவேந்திரர் பார்த்தார், நீ அவசரப்பட்டுட்டியே, நான் லௌகியத்துக்காக பிறக்கலை, உலகிலே நாராயண நாமத்தை சொல்லணும், பகவானுடைய நாமத்தை சொல்லணுங்கிறதுக்காக நான் வந்து அவதாரம் பண்ணியிருக்கேன், நீ அவசரப்பட்டேன்னு தன்னுடைய கமண்டலத்தின் நீர் எடுத்து அவர் மேலே தெரிக்க அந்த பேய் விலகிற்று. இன்னும் கூட நான் சொல்லுவேன், கௌதம கோத்திரத்தில் பிறந்த ராயர்கள், ராயர்களில் ராவ்ஜியாக இருக்கிறவா கௌதம கோத்திரத்தில் பிறந்திருந்தா, அவள் சுமங்கலி பிரார்த்தனை பண்ணும்பொழுது தனியாக ஒரு இலை அந்த சரஸ்வதிக்கு போடணும், ராகவேந்திர மனைவிக்கும் தனியாக ஒரு இலை போடணும் அந்த சுமங்கலி பிரார்த்தனைக்கு.
அதனால் அவர் தண்ணியை தூக்கி தெளித்தார், அந்த பேய் விலகியெடுத்து. இந்த வரலாறையும் நான் சொல்கிறேன். ராகவேந்திர வாழ்க்கை வரலாறு சொல்லும்போது எப்படி ராமானுஜன் நமக்கு குருவோ அதை மாதிரி ராகவேந்திரன் நமக்கு குரு. ஒரு பக்தி மேலே ஒரு இட்டு கட்டி பொய்க்கதையை சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு நினச்சேன். சுவாமி விவேகானந்தரை பற்றி ஒரு சொற்பை பண்ணணும் கேட்டுட்டா, சிறு சிறு புஸ்தகங்கள்லாம் படித்தேன். விவேகானந்தர் பிராமணர் இல்லை, மூட நம்பிக்கைகளை அதிகமாக எதிர்த்தவர், குறிப்பாக பிராமண சடங்குகளை அதிகமாக எதிர்த்தவர் விவேகானந்த சுவாமி. அந்த விவேகானந்தர் சென்னையில் இந்த ஐஸ் ஹவுஸ்ன்னு சொல்கிறாலே பாருங்கள், அந்த இடத்துல தங்கியிருந்தார். எழுத்தாப்பில் பீச்சில் டெய்லி வாக்கிங் போயிட்டு வருவார். ஒரு நாளைக்கு வாக்கிங் போயிட்டு வந்தபோது திடீர்னு அவர் கழுத்து வந்து ஒன்று பிடிச்சது. நிமிர்ந்து பார்த்தா வெள்ள உருவத்தில் ஒரு உருண்டு. அவர் ஞானந்தீஷில் பார்த்தா அது ஒரு பிராமணன். என்னப்பா நீ என்ன பேயாக வந்திருக்கே, என்னை கண்ணை பிடிக்கணும்னு சொன்னவர், சுவாமிகளே நான் வந்து ஒரு பிராமணன், கந்து வெட்டி வியாபாரம் பண்ணேன், நிறையா வட்டிக்கு கொடுத்தோடனே ஒருத்தவங்க வட்டி கட்ட முடியாத கோச்சுன்னு என்னை வெட்டி விட்டான், என் தலை தொங்கிட்டு அதோட உயிர் பிரிஞ்சு கொடுத்து நான் இந்த மாதிரி பேயாக மாறிட்டேன்னு சொன்னான். உடனே விவேகானந்தர் கம்மண்டை எடுத்து நீர் தெளித்து அந்த பேய் விலகியது அப்படின்னு படித்தபோது, அப்போ ராமானுஜர் சொன்னதும் உண்மைதான், ராகேந்திர சுவாமிகள் போக்கியதும் உண்மைதான். ஏன்னா விவேகானந்தர் ஒத்துண்டார்னா அவர் மூட நம்பிக்கையை எதிர்த்தவர், அவரால் அவரே அதை எப்போ எழுதியிருக்காரோ அப்போ அது உண்மைதான். அப்போது அந்த காலத்தில் சொன்னதுக்கு அந்த சஷ்டிகாசில் பில்லி சூனியம் பெரும் பகையகர வல்லபூதம் வலாஷ்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும் கொல்லிவாய்ப்பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்ம ராட்சதரும். ஸோ மெனி வெரைட்டி ஆஃப், எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு மாமி ஏதோ வரக்கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யாரோ அதை வச்சுக்கிட்டான். பழி தரங்க வண்டியில் இறங்குறா, குதிரை வண்டியில் வண்டிக்காரனுக்கு காசு கொடுக்குறா, ஆற்றுக்குள்ளே நுழையிறா, படியை தாண்டினா ரெண்டு கண்ணும் பொட்டையாயிடுச்சு, ரெண்டு கண்ணும் பொட்டையாயிடுச்சு. என்ன காரணம், படிக்கு முன்னாடி ரெண்டு கண் இருந்து குதிரை வண்டிக்காரனுக்கு பணம் கொடுத்துருக்கா, இன்னும் ரெண்டு கண்ணும் பொட்டையாயிடுச்சு. அதனால் எல்லாம் மூடநம்பிக்கை நினைக்காதீர்கள், மூட நம்பிக்கை என்று எண்ணி முழு நம்பிக்கையை தளர விட்டு விடாதீர்கள். யாருமே முட்டாள் இல்லை. மகாத்மா காந்தி ஒரு சாதாரண தலைவர் இல்லை, பேரட்லா பாரிஸ்டர், லண்டனில் படித்த பாரிஸ்டர் அவர், அதிகமான படித்த அறிவாளிகளே ஒருவர். அவர் வேண்டினார் இந்த நாடு ராமராஜ்யம் பெற வேண்டும். அப்போ ராமர் அவர் நம்பினார், லோகமானிய திலகர் நம்பினார், ராஜாஜி நம்பினார். நம்மளை விட அதிக அறிவாளிகள், புத்திசாலிகள், அதிகம் படித்தவர்கள், விஞ்ஞானிகள், ராதாகிருஷ்ணன் பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் நம்பின போது நாம் எம்மாத்திரம், மூணு வேணையும் சாப்பிட்டுன்னு உட்காந்து நம்ம என்ன மாத்திரம், ராமர் இருந்திருப்பாரா, கிருஷ்ணர் இருந்திருப்பாரா, இதெல்லாம் கட்டுக்கதையா குட்டுக்கதையா? சிந்தனையில் விட்டு அகற்றிவிட்டு இறைவன் இருக்கின்றான், அவனால்தான் உலகம் நீடித்து கொண்டு இருக்கிறது, அவனால் படைக்கப்பட்ட உலகம் இது என்பதை உணர்ந்து கொண்டு நாம் எப்பொழுதுமே பகவான் நாமத்தையே தியானம் பண்ணணும். நேரம் இல்லைங்கிறதெல்லாம் அது சாக்கு போக்கு. நேரம் இருக்கும்போது குளிக்கும்போது, அந்த காட்டில் குளிக்கும்போது சில மந்திரம் சொல்லுவாள், சாப்பிடும்போது சில மந்திரம் சொல்லுவாள், கை அலம்பும் போது சில மந்திரம் சொல்லுவாள், தூங்கும்போது சில மந்திரம் சொல்லுவாள், எல்லா நேரத்திலையும் பயன்படுத்தினாவா. நாம் தான் என்னமோ அதி புத்திசாலியாக போயிட்டோம், கம்ப்யூட்டர் ஏஜென்ட் சொல்லிகிட்டு இருக்கோம். இது எப்படி வேணால் இருக்கட்டும், ஆகினாலே அன்பர்களே, என்னுடைய சொற்பொழிக்குவர்களை நான் எப்போதும் தாழ்வடைந்து கேட்பதெல்லாம் கடவுள் நம்பிக்கை வைத்து ஆன்மீக உலகிற்கு வாருங்கள், இளம் குழந்தைகளுக்கு நம்பிக்கையை ஊட்டுங்கள். அவங்களுக்குலாம் நம்பிக்கை இல்லை, பத்து தலை இருக்குமா, ராவணனுக்கு ஜலதோஷம் வந்தால் பத்து தலைக்கும் ஒரே நேரத்தில் ஜலதோஷம் வருமா அப்படின்லாம் ஒரு கேள்வி. அதெல்லாம் சரியாக எடுத்து சொல்லலைங்கிறது ஒரு குறை எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். கர்ம இந்திரியங்கள் அஞ்சு, ஞான இந்திரியங்கள் அஞ்சு, அஞ்சு அஞ்சும் பத்து இந்திரியங்கள் தான் ராவணன். நல்லவன் இந்திரிய வயப்பட்டு கெட்டு போனான் என்பது பத்துக்கு தலை. இந்த பத்து தலையே காட்டி படங்கள்லாம் போட்டு அதே காட்டி ஒரு தலை விழுந்தது அடுத்த தலை வந்துன்னு சொல்லி சொல்லி கதையை சொல்லி பகுத்தறிவு கெட்டாத அதெல்லாம் சொல்லி இதெல்லாம் போய் பித்தலாட்டமாக போயிடுத்து. இந்திரியங்கள் தான் அது
சீதை என்பது உங்கள் மனது. இந்திரிய வயப்படுது, ராவணன் என்ற இந்திய வயப்பட்டதுனாலே சீதை கெடுகிறாள். ஆஞ்சனேயன் என்ற குரு மூலமாக ராமபிரான தெய்வம் மனதை திருப்பி கொண்டு வருகிறது. அதுதான் ராமாயணம். ஆனால் தத்துவார்த்தமாக ராமாயணம் மகாபாரதம் எந்த காலத்தை கேட்டாலும் அது உள்ளே அடங்கியிருக்கின்ற பொதிந்திருக்கின்ற தத்துவ கதைகளை நாம் தெரிந்து கொண்டு, ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு இப்போ நீங்கள் பிறந்திருக்கையில் இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராக பிறந்தீர்கள், பின்னாடி யாராக பிறக்க போகிறோன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ உங்கள் ஆத்துக்காரர், உங்கள் பிள்ளை, உங்கள் பொண்ணு, போன ஜென்மத்தில் யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. அடுத்த ஜென்மத்தில் இவன் தான் உங்களுக்கு ஆத்துக்காரராக பிள்ளையாக பொண்ணாக பிறக்க போகிறாலும் கிடையாது. தனியாய் வந்தீர்கள், தனியாக போகக்கூடியீர்கள். இடைப்பட்ட ஏன் பிறந்தோம் என்று நமக்கு தெரியாது, என்று இறக்கப் போகிறோம் என்று நமக்கு தெரியாது. தெரிந்ததெல்லாம் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை. நேற்று என்பது உடைந்து போன பானை, நாளை என்பது மதில் மேல் இருக்கும் பூனை. உடைஞ்சு போட பானையினால் புண்ணியம் இல்லை. மதில் மேல் இருக்கிற பூனை எந்த பக்கம் தாவுமோ தெரியாது. இன்று என்பது கயிறு இருக்கும் வீணை, எடுங்கள் மீட்டுங்கள், எல்லோரும் சொல்லுங்கள், ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. நேற்றைய தினம் திரௌபதி சுவாமிவரத்தை பார்த்தோம். நாரதர் வந்து ஒரு அறிவுரை கொடுக்கிறார். கணவன் மனைவியாக ஒரு சகோதரன் இருக்கும்போது மற்றவர்கள் அங்கே பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்க நேரிட்டால் 12 ஆண்டு காலம் பிரம்மச்சாரி தீட்சை பூண்டு தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும் நிபந்தனைக்கு கட்பட்டு, எதிர்பாரா விதமாக ஒரு பிராமணர் பசுவை கண்ணனுடன் கடத்தி செல்ல அர்ஜுனனை வேண்டு, அர்ஜுனன் சென்று அந்த பசுவை மீட்பதற்கு ஆயுதங்களை தேட, அந்த ஆயுதங்கள் தர்மபுத்திரனும் திரௌபதி இருந்த அரமணியில் இருந்த காரணத்தினாலே நிபந்தனையை மீறிவிட்டோம் என்று எண்ணி அர்ஜுனன் புறப்பட்டு தீர்த்த யாத்திரை சென்றான். நடையிலே பார்த்தோம் அர்ஜுனனுக்கு ஏற்கனவே காம வயப்பட்டவன், உலூபி என்ற நாகக்கண்ணியை திருமணம் செய்து கொண்டு அரவான் என்ற பையனை பெற்றெடுக்கின்றான். அடுத்தது மகாபாரதத்தில் போரிலே கலந்து கொண்டதில் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு செய்தி இருக்குது. பாண்டியர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த பாண்டிய நாட்டு மகாராஜா சித்ராங்கனுடைய மகள் சித்ராங்கதியை கல்யாணம் செய்து கொண்டு அவன் வேண்டுகோளுக்கு எனக்கு அங்கு ஒரு குழந்தை பெற்று பப்புருவாகனன் என்ற குழந்தை பெற்று பாண்டிய நாட்டிலே விட்டான் என்று ஒரு செய்தி சொல்லுகிறது. ஆனால் அது மணிப்பூரம் என்று மற்றொரு செய்தி அதை மறுக்கிறது. அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். 2வது மணி அவரை ஏற்றுக்கொண்டு 3வதாக கிருஷ்ணனுடைய தங்கை சுபத்ரியை திருமணம் செய்து கொண்டான். அந்த சுபத்ரிக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த குழந்தை தான் அபிமன்யு. நாளைக்கு வருவார் நினைக்கிறவர். அந்த சுபத்ரை திருமணம் ஆகும்பொழுது கடத்தி போய் கட்டாயப்படுத்த கல்யாணம் பண்ணி கல்யாணமாக போய்விட்ட காரணத்தினாலே கடும் கோபம் கொண்ட பலராமர் முதலே அர்ஜுனை தாக்க எண்ணி அதன் விளைவு தன் தங்கையை சாரும் என்று எண்ணின காரணத்தினாலே முறைப்படி திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு மீண்டும் சுபத்ரைக்கும் அர்ஜுனனுக்கும் முறைப்படி திருமணம் செய்து வைத்துவிட்டு அவர்கள் வீட்டிலேயே கொண்டு விட்டார்கள். அப்போ அர்ஜுனன் சொல்கிறான், அண்ணா நீங்கள் வேணா, அர்ஜுனனும் கிருஷ்ணபரமா சொல்கிறார், அண்ணா நீங்கள் வேணா கிளம்பி போங்க ஊருக்கு, நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேனே, அர்ஜுனன் கூட இருந்துட்டு வரேன். சரின்னு சொல்கிறார். இந்த அர்ஜுனனும் கிருஷ்ணன் வந்து நர நாராயணர்கள், முற்பிறவியில் ரெட்டையாக தான் இருப்பாவார் ரெண்டு பேருமே. ரெண்டு பேரும் ஜாலியாக பேசுவாங்க, ஒரு நண்பர்கள். ஏன்னா அத்தை பிள்ளை தானே, அத்தை பிள்ளை மாமா பிள்ளை அந்த மாதிரி தானே, அவங்க தான் உறவு முறை வேறு இருக்குது. இப்போ தங்கை வேற கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை ஆகிட்டார் அர்ஜுனன். அப்படியே அழைத்து கொண்டு இப்படி வாக்கிங் மாதிரி சொல்கிறாளே, காலால் நடந்து வரார். ஒரு பிராமணன் தள்ளாடி தள்ளாடி ஏற்ற வரான். பசிக்கிறது பசிக்கிறது ஐயா, வாங்க, பசிக்கிறதா, ஆகாரம் கிடைக்கலையா உங்களுக்கு? எனக்கு வேண்டிய ஆகாரத்தை யாரும் போடலப்பா, பசி தாங்களே. எங்கள் ராஜ்யத்தில் பசியா? தர்மபுத்திரன் இருக்கக்கூடிய இடத்துல பசியா? பசி இல்லையே, உனக்கு என்ன ஆகாரம் வேணும்? நான் தரேன் அப்பா, எனக்கு வேணுங்கிற ஆகாரத்தை தரேன்னு நீ சத்தியம் பண்ணி கொடுப்பியாப்பா? இது என்ன பெரிய சமாச்சாரம், ஆகாரம் கொடுக்கணும் தானே?
சத்தியமாக நீ கேட்குற ஆகாரத்தை கொடுக்குறேன்னா. பிராமணர் வெளிப்பட்டார், அக்னி பகவானார்கள். அர்ஜுனா, நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காண்டபிரசத்தை எரிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த காண்டபிரசத்தை எரிக்க வேண்டும் என்று எனக்கு கட்டளை இருக்கிறது. ஆனால் உன் தந்தை இந்திரன் இருக்கிறாரே, நான் எரிக்க முற்படும் போதெல்லாம் மழையை பொய்கி வைத்து அணைத்து விடுகிறார். அந்த பசிதான் எனக்கு மிகப்பெரும் பசி என்று சொன்ன உடனே அவருக்கு வாக்கு கொடுத்து விட்ட காரணத்தினாலே சரி என்று சொல்லி இப்பொழுது எரியுங்கள் காண்டவனத்தை என்று சொல்ல காண்டவனம் பற்றி எரிகிறது. இந்திரன் மழை பெய்யும் பொழுது இந்திரனுடைய மகனான அர்ஜுனன் வில்லாற்றலாலே அவைகளை தடுத்து மிகச்சிறந்த முறையிலே அவற்றை செய்கிறான். அதிலே சிலர் தப்பித்தார்கள். எரிகின்ற இடத்திலே ஒருவன் மயன், மற்றொன்று நான்கு சாரங்க பட்சிகள், மற்றொன்று ஒரு பாம்பு. தட்சகன் மனைவி கர்ப்பமாக இருக்க இருக்கும்போது நெருப்பு தாங்காமல் பறந்து ஓடும் பொழுது அவள் வயிற்றிலிருந்து ஒரு குட்டி கீழே விழுகிறது. அவள் போய் விடுகிறாள். கீழே விழுந்த குட்டியின் பெயர் அஸ்வசேன என்ற பாம்பு, அதுவும் தப்பித்து விடுகிறது. அந்த அஸ்வசேன பாம்புது என் தாய் இறப்பதற்கு காரணமான அர்ஜுனனை கொல்லுவதற்கு யார் முயற்சி செய்தாலும் நான் உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லி கர்ணன் அர்ஜுனனை கொல்லுவான் என்று செய்தி கிடைத்து நாகாசுரமாக அஸ்வசேன என்ற பாம்பு கர்ணன் கையிலே சென்று அடைந்து விடுகிறது. தான் உயிர் பிழைத்து விட்டோம் என்ற காரணத்தினாலே மயன் நன்றி தெரிவிக்கின்றான் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் அர்ஜுனனுக்கும். நான் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யட்டுமா என்று கேட்டவுடனே நிச்சயமாக செய்ய வேண்டும், எரிந்து விட்டதே நகரமே எரிந்து விட்டதல்லவா, புதியதோ நகரத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்ல மயனும் விஸ்வகர்மா ரெண்டு பேருமே நினைச்ச மாத்திரத்தில் கட்டடங்கள் உருவாக்கிடுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தேகம் உண்டு, தஞ்சாவூர் ஜில்லாவில் மலையே கிடையாது. மலையில் தஞ்சாவூர் ஜில்லாவில் போய் கோவில்லாம் பாருங்கோ, கருங்கல்லால் கட்டப்பட்ட மிகப்பெரிய கோவில்கள், மிகப்பெரிய மதில் சுவர்கள். திருவடையில் போய் பாருங்கோ, திருநாகேஸ்வரம் பாருங்கோ, திருவண்ணாமலை போய் பாருங்கோ, தஞ்சாவூர் பெரிய கோவிலில் போய் பாருங்கோ. எங்கேருந்து வந்து இதெல்லாம் எப்படி கட்டியிருக்க முடியும்? இறை அருள் இல்லாமல் கட்டவே முடியாது. இதெல்லாம் சும்மா கிரேன் இருந்ததா, லிஃப்டிங் எதாவது மிஷின் இருந்ததா? பகவானுடைய அருள் தான் அதெல்லாம். அந்த மயன் சரி என்று சொல்லி அற்புதமான ஒரு நகரத்தை உருவாக்கினார். அதன் பெயர் இந்திரபிரஸ்தம், இன்றைய டெல்லி. நாம் இருக்க டெல்லி என்று அழைக்கின்றோமே, அந்த டெல்லி தான் அன்றைய தினம் மயனால் உருவாக்கப்பட்ட இந்திரபிரஸ்தம். ரொம்ப அற்புதமாக இந்திரபிரஸ்தம் வந்து அப்பொழுது ஒரு முனிவர் வருகிறார். நான் பாண்டுவை பார்த்தேன், என் குழந்தைகளுக்கு ராஜசூயாகம் பண்ணணும்னு எனக்கு ஆசை, அதனால் தர்மபுத்திரன்ட்டு சொல்லி ராஜசூயாகம் பண்ண சொல்லின்னு சொல்கிறார். சரிங்கிறார், யாகம் தானே பண்ணணும், அது நான் சரின்னுறார். கிருஷ்ணா நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு கூப்பிட்றா. கிருஷ்ணன் வர, பாண்டு பாண்டு புத்திரா யுதிஷ்டிரா, ராஜசூய யாகம்னா என்னன்னு உனக்கு தெரியல, ஸோ சாதாரண யாகம் பண்ணுறது நீ நினச்சிட்டு இருக்க, அப்படி அல்ல. எதிரிகளே இல்லாமல் ஜெயித்து விட்டேன் என்று சொல்ல வேண்டும். உனக்கு எதிரிகளே இருக்கப்படாது. அத்தனை பேரும் உன்னை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு சாம்ராட்டை ஏற்றுக்கொண்டு கப்பம் கட்ட வேண்டும். அப்போதான் அந்த ராஜசூயாக நீ உன்னால் பண்ண முடியும். சரி, என்ன பண்ணணுங்கிறார்? எதிரிகளே இல்லாமல் நீ சொல்ல வேண்டும்னா முக்காவசிய பேர் இவருக்கு எதிரிகள் இல்லை. எதிரிகளே நீ சொல்கிற ஜராசந்தனும் ஒத்துருக்கார், அந்த ராஜாவை நீ வென்று வெல்லணும், என்னாலேயே அவனை வெல்ல முடியலேங்கிறார் அவர். கிருஷ்ணா உன்னால் வெல்ல முடியலையா? அது என்ன அதிசயமாக இருக்குது? காசி தேசத்தில் மகாராஜா இருந்தார். ரெண்டு மனைவியும் சமமாக பாதிப்பார். இந்த பக்கம் புடவை வாங்கி கொடுத்தா அதே புடவை இங்கே இருக்கும். ஆனால் அவளுக்கு குழந்தைகளே இல்லை. சண்டை கௌசிகர்னு ஒரு முனிவர் இருந்தார். அவர்கிட்ட போய் சொன்ன உடனே ஒரு மாம்பழத்தை மந்திரிச்சு இவருக்கு கொடுத்தா, இதை கொடுங்கோ கர்ப்பம் தரிப்பான்னு.
இவர் தான் சமமாக மனைவி நினைக்கிறவர் இல்லையா. இந்த மாமரத்தை சமமாக வெட்டினார் ரெண்டா, ஒரு பகுதியை ஒரு மனைவி கொடுத்தார், இன்னொரு பகுதி இன்னொரு மனைவி கொடுத்தார். ஒருத்தர் வயிற்றில் ஒரு பகுதி குழந்த உருவாருது, இன்னொரு வயிற்றில் இன்னொரு பகுதி உருவாருது குழந்த. குழந்த பிறந்தால் ரெண்டு மாமிச புண்டைகள், இப்படி ஒன்று அப்படி ஒன்று. சே, ஆசையாக குழந்தை பிறக்க நினச்சா ரெண்டு மாமிச புண்டமாக இருந்திருக்கேன்னு தூக்கி கொண்டு போய் குப்பை கூடை போட சொல்லிட்டாரு. அந்த கூடையில் போட்ட உடனே ஜரையின்னு ஒரு பட்சி வந்தது, அது மாமிசம் சாப்பிட்ற பட்சி. ரெண்டு மாமிசம் கிடைக்கேன்னு சொல்லி டக்குன்னு ஓடி வந்து ரெண்டு மாமிசம் கொத்தித்து, கொத்தின உடனே இப்படி ஒரு பிண்டம் இப்படி ஒரு பிண்டம் ரெண்டும் ஒட்டின்னு எடுத்து ஒட்டினோடனே பெரிய ராட்சச வீரன் தோன்றினான். அவன்தான் ஜராசந்தன், மாபெரும் வீரன். அவன் அவனை முதலிலே வென்று கொள்ள வேண்டும். சரி என்று கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் பீமன் மூவரும் புறப்பட்டு பிராமணர் வேஷம் போட்டுக்கொண்டு ஜராசந்தனிடம் சென்றார்கள். ஒரு யாசகம் கேட்க வந்திருக்கோன்னாங்க. என்ன யாசகம் பாருங்க, சின்ன விஷயந்தான், அதிகமாக கேட்கல. மகாராஜா உங்கள் உயிருக்கு வேணும், அதுதான் நாங்கள் கேட்குறோம். சின்ன ராஜனா என் உயிரா? அப்படின்னா நீங்கள் இந்த பிராமண வேஷத்தில் வந்தது பொய், யார் வெளியில் உண்மையான வேஷத்தை காட்டுங்கன்னு. அப்படி கிருஷ்ணன் வந்து நின்றார், பீமன் நின்னான், அர்ஜுனன் நின்னான். ஏ நீ எடப்பேடா, உன்னோட நான் போரிடுவேன்னு நினைக்கிறியா, போடா கிருஷ்ணா அண்ணன்னார். ஏ குட்டி அர்ஜுனன், உனக்கு எனக்கு சம்மந்தம், நீ அண்ணடா போனான்னு. பீமா இப்போ வான்னார், உனக்கு எனக்கு தான் உண்மையான பகை, போரிடுவோன்னா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாத, அடியா அடின்னு அடித்தா அப்படியே கிழித்து தூக்கி எறியலாம் ஜராசந்தனை, மறுபடியும் ஒட்டி நடுறாரு. கிருஷ்ண பரமாத்மா பார்த்துட்டே இருந்தார், ஒரு ஓலையை எடுத்தார், அதை ரெண்டாக கிழித்தார். பீமன் பார்க்குற மாதிரி ரெண்டாக கிழித்து பார்த்துட்டே இருக்கும்போது அப்படி திருப்பி போட்டார், புரிஞ்சுட்டான். அதுக்கு ரெண்டாக கிழித்து விட்டால் ரெண்டும் ஓட்டி நடுறது, அது திருப்பி போட்டால் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றா போயிடும். அப்படி ஜராசந்தன் கொல்லப்படுகிறார். அற்புதமான யாகம், எல்லாரையும் அழைச்சிருக்கார். திருதராஷ்டிரம் அழைக்கிறார், அம்மா அப்பா எப்போவுமே தர்மபுத்திரர் பெரியப்பாக்கு கொடுக்குற மதிப்பு மரியாதை அல்லாது. துரியோதனனை கூப்பிட்டுருக்கார், நீங்கள்லாம் அவசியம் வரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஒரு காய் இதனை இதனால் செய்ய வேண்டும் என்று அதனை அவன்கள் விடணும்னு வள்ளுவர் சொல்கிறார். ஒரு காரியம் செய்யணும்னா, பெரிய காரியம் செஞ்சேன்னா ஒரு லிஸ்ட் போட்டுக்கணும், என்னென்ன காரியம் அதில் இருக்குது, இந்தென்ன காரியத்துக்கு ஏற்றவா யாருன்னு பிரித்து கொடுக்கணும். ஒரு சில பிராணிகள் இருக்குது, இலையை வாங்கிறதுக்கு ஒருத்தர் அனுப்பணும்னா அவங்க தான் கமிஷன் அடிச்சிட்டான், என்ன பண்ணுறது, இது பயம். இதுவே எதை வாங்க ஓடும், இதுவே அதை வாங்க ஓடும், காரியம் ஒன்றும் நடக்காது. எதை யார் செய்வானோ அதை அவங்ககிட்ட கொடுத்துடணும். டிபார்ட்மெண்ட் ரைஸாக கொடுத்தா அந்த காரியம் சூப்பராக நடக்கும். பீமன் நல்லா சாப்பாட்டு பிரியம், பீமா கிச்சன் டிபார்ட்மெண்ட் ஒன்றுது. காசு காசு காசு, துரியோதனுக்கு இந்த காசு காசுன்னு இல்லையா, துரியோதனா நீ வா, நீ தான் ட்ரெஷரி இன்சார்ஜ். ஹோஹோ, துரியோதன் ட்ரெஷரி இன்சார்ஜ், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்சார்ஜ் கொடுத்து யாக பிரமாதமாக நடக்கிறதோ எல்லோரும் வந்து கப்பம் கட்டுறா, பணமாக கொடுக்குறவா பொருளாக கொடுக்குறவா எல்லாரும் வந்து துரியோதனை கொட்டுறா. இத்தனையும் இருக்குது தர்மபுத்திரருக்கு கொடுக்க வேண்டியதே, இவர் கணக்கு அக்கௌண்டன்ட் மாதிரி கொண்டு கொட்டுறா பார்க்கலாம். ஷோ இவ்வளோ காசா பொருணா பொருளா, இத்தனை கொட்டுறது வந்து ஏற்கனவே நிறையா இருக்குது, இன்னும் வேறு இவ்வளோ கொட்டிருக்கேன்னு அவன் அப்படியே ஆச்சரியப்பட்டு போகிறான். மிக பிரமாதமாக நடந்துடுத்து, நடந்து யாகம் நடந்து பிரசாதம் கொடுக்குற வேலை முதல் மரியாதை யாருக்கு கொடுத்தார். பீஷ்மர் சொல்கிறார், தர்மபுத்திரா முதல் மரியாதை யாருக்கு கொடுக்கணும்னு ஒரு சந்தேகம் வரலாமா அவனுக்கு? சாட்சாத் பகவான் கிருஷ்ணன் எழுத்தாப்புல நின்றுருக்காரு, அவருக்கு கொடுக்கணுங்கிறது அவனுக்கு தோணலையா? நானும் நினச்சேன், நான் பெரியவா நீங்கள் அதை சொல்லணும்னு காத்துட்ருக்கேன். யாருக்கு? கிருஷ்ணனுக்கா, எடப்பய என்று எழுகிறான் சிசுபாலன். சிசுபாலனும் கிருஷ்ணனுக்கு அத்தை புள்ள தான். இந்த சிசுபாலன் என்ன பண்ணுறான், அவன் அத்தைக்கு குழந்தை பிறந்தது, பிறந்தவுடனே எக்ஸ்ட்ரா காய் கால், சாதாரண இருக்கக்கூடிய ரெண்டு கை ரெண்டு காலத்தோடு எக்ஸ்ட்ரா இருக்குது,
குரல் வந்து கழுத மாதிரி கத்துறது குழந்தைக்கு. கிருஷ்ணபுரமாதம் சாதாரணமாக வரார், அத்தை குழந்தை பிறந்திருக்கானே ஆமாண்டாக்கண்ணா அப்படின்னார். ஒரு அசரீரி வாக்கு கேட்டுது அத்தைக்கு, அழுதாவ, ஏன் என் குழந்தை இப்படி அப்னார்மலாக பிறக்க வச்சுருக்கீங்களே, எக்ஸ்ட்ரா கை எக்ஸ்ட்ரா காலம்னு. எவன் இந்த குழந்தையை தூக்கி மடியில் வைத்து கொள்கிறானோ அப்போது இவை அவனால் இவன் கொல்லப்படுவான். அப்போ அது இந்த கை மடியில் தூக்கி வச்சுனே அந்த எக்ஸ்ட்ரா பாகம் மறைஞ்சிடும்னா. கிருஷ்ணன் எதேச்சா வந்தார், குழந்தைய காட்டுனார், சிசுபாலனை கொடுத்தா தூக்கி மடியில் வச்சுட்டா டக்கு டக்குன்னு எக்ஸ்ட்ரா பாகங்கள்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. அழுதாவு, கிருஷ்ணா ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சுரா, என் குழந்தை நீ தான்டா கொல்ல போகிற, ஏன் அத்தை இப்படி சொல்கிறேன்னு. அசரி வாக்கு இப்படி தான் கேட்டிருக்கு, நான் உன்னை கேட்குறேன்டா, கெஞ்சி கேட்குறேண்டா, நீ கொல்ல போகிற, நான் வேண்டாம்னு சொல்லக்கூடாது இல்லையா, ஆனாலும் என் குழந்தை ஒரு 1000 தப்பு பண்ணுற வரையும் பொறுமையாரே, 1000 தப்பு பண்ணால் அதுக்கப்புறம் கொள்ளேன். ஆகட்டனார் கிருஷ்ணர். பாவம், தொடர்ந்து தவறி செய்து வந்தான் சிசுபாலன். 999 தவறி செய்து விட்டிருந்தான். இந்த சிசுபாலன் யார் என்பதையும் சொல்கிற கேளுங்க. ஜெய விஜயனாக இருந்து சாட்சாத் நாராயணனுடைய வாயில் காப்பாளாக இருந்தவர்கள் சனகாதி முனிவர்களால் சபிக்கப்பட்டு 3 பிறவிகள் எடுக்க வேண்டும், பகவானை எதிர்க்கு இருக்கின்ற 3 பிறவிகள். அந்த முதல் பிறவி தான் இரணியாட்சன் இரணியகசிப்பு, 2வது பிறவி ராவணன் கும்பகர்ணன், 3வது பிறவி தான் சிசுபாலன் தந்தவக்கரன். ஆக இந்த 3வது பிறவி அவன். இந்த 3 பிறவி முடிந்த உடனே பகவானோடு அடக்கடமாயிடுவானவன். சிசுபாலனுக்கும் கிருஷ்ணனுக்கும் யுத்தம் நடக்கிறது. சிசுபாலன் கொல்லப்படுகிறான். ஆச்சரியம் தாங்கலே, விழுந்த சிசுபாலன் ஒலி உருவமாக தேஜஸாக மேலேயே பறந்து போகிறான். நான் அவன் ஜெய விஜயன் தானே, பகவானோடு ஐக்கியமாக அவன் போய் கொண்டிருக்கிறான். அருமையாக நடைபெற்றது, அப்படியேப்பட்ட சாப்பாடுகள். இந்த மாதிரி ஒரு யாகம் நடந்த மாதிரி யாரும் பார்த்ததில்லை. உள்ளுக்குள்ளே வெடிக்கிறது வெடிக்கிறது. அப்படியே துரியோதனுக்கு தாங்கலை. ஏற்கனவே இவ்வளோ பேரும் போகணும், வீரா வில்லாதி வீரர்கள் வீராதி சூழர்கள் இத்தனை இருக்கே, இது வேறவா, சாம்ராட் 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 யுதிஷ்டர் வாழ்க, சாம்ராட் யுதிஷ்டர் வாழ்கன்னு அந்த காலத்திலே கோஷங்கள்லாம் வந்துடுத்து. எல்லாம் முடிச்சுட்டு புறப்படுறேன் நான், போயிட்டு வாப்பான்னு கிளம்பினோம். இப்போ தான் அந்த வெட்டிஃபை டைல்ஸு மார்பிள்ஸு அதெல்லாம் போடணும்னு நினைக்கிறடா, அக்காலத்திலும் இருந்தது. சைனாவில் இன்னும் பல வருஷத்துக்கு முன்னாடியே சைனா டைல்ஸ்னே சொல்லுவார், பல பல படம் இருக்கும். அந்த அமைத்திருந்த பளிங்கு மண்டபம் அற்புதமாக இருந்தது. மயனல்லவா அதை அமைத்திருந்தான். துரியோதனன் வந்தான், வேகமாக புறப்படுகிறான். உள்ளத்திலே சுமந்ததெல்லாம் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சு. நல்லா நடந்ததேன்னு சந்தோஷம். நிறைய பேர் கல்யாணத்தில் நான் பார்க்குறேன், நைஸாக பார்ப்பேன், என்னென்னா கல்யாணம் ரொம்ப நல்லா இருக்குது, சாப்பாடு நல்லா பண்ணியிருக்காள், என்ன பணம் கொட்டி கிடக்கு இல்லைங்கண்ணா, சாப்பாடு நல்லா இருக்குன்னு ஆமான்னு சொல்லிட்டு போயேன், என்ன கஷ்டம் இருக்குது, உள்ளுக்குள்ளே வெடிக்கிறது போகாமல் பணம் கொட்டி கிடக்கு செய்கிறான், நீ என்ன செய்ய, சிலர் அப்படி இருக்கா, தாயாதி காய்ச்சல் நிறையா இருக்குது நாட்டில். அந்த காய்ச்சலோடு வந்தான், எழுத்தாப்பில் தண்ணி தண்ணி இருக்கேன்னு சொல்லி வேஷ்டியை தூக்கி மடித்து கட்டினான். ஃபுல்லுன்னு சிரித்தான் மேலே திரௌபதி. அங்கே தண்ணி இல்லை, காணல் நீர், அந்த பல பலன்னு அந்த தரையாகப்பட்டது தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு காட்சியை காமிச்சு கொடுத்து தூக்கி வேஷ்டியை கட்டினபோது தண்ணின்னு நினச்சி வேஷ்டியை மடித்தான். அவள் கொள்ளுன்னு சிரித்தா, சிரித்ததோடு இருக்கக்கூடாதோ, அப்பாக்குத்தான் கண் தெரியலேன்னு நினச்சேன், பையனுக்கும் கண் தெரியலையா, அத்தனம் தாங்கலை. பார்த்தான் திரௌபதி, என்னை நீ அவமானப்படுத்துகிறான் பேசுறியான்னு வேகமாக போனான், கதவை திறக்க போனான், மட்டார்னு முட்டினான் கதவு. கதவு திறந்த கதவு இல்லை, பூட்டி தாத்திருக்கியதால் பளுங்கு கதவு. அதையும் இடிச்சுன்னா கோள்ன்னு சிரித்தான் பீமன். அங்கென்று நேரே வந்தான் அஸ்தினாபுரம் துரியோதனன். நல்லவர் நிகழ்ச்சிக்கு சென்றவன் பொறாமையினாலே உந்தப்பட்டு அவமானப்பட்டு திரும்பினான். கதறு 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 என்று கதறுகிறான். அருமை மருமகனே, மாமா உங்களைத்தான் நினைத்தேன், மாமா உள்ளம் வெந்து கிடக்கின்றது,
மருந்து போடட்டுமா? அதுக்குத்தான் மாமாவுங்களை நான் கேளுகின்றேன். உறவினர்களிலே நல்லவான் இருப்பா, கெட்டவன் இருப்பார், நண்பர்களும் இருப்பார். நாம் நிச்சயமாக அவரை சூஸ் பண்ணணும். நல்லவா யார், கெட்டவ யாருன்னு தெரியும். துஷ்டனை கண்டால் தூர விலகணும். ஔவையார் ரொம்ப அழகாக சொன்னான், நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லாரோடு இறங்கியிருப்பதும் நன்றே, நல்லார் சொல் கேட்பதும் நன்றே அப்படின்னு விட்டாளா? விடல. தீயாரை காண்பதும் தீதே, தீயார் சொல் கேட்பதும் தீதே, தீயாரோடு இணங்கியிருப்பதும் தீதே. ஐ காட் குட் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது மாத்திரம் போகாது, ஐ ஹவ் அவாய்டட் பேட் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கணும். அது ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இந்த தாய் மாமன் சகுனி இருக்கானே, ஏற்கனவே பொறாமையில் துடிச்சுருக்க துரியோதனனுக்கு தூபம் போடுறோம். இது பெரிய சமாச்சாரம் இல்லைப்பா. உன் புண்ணுக்கு நான் மருந்து போடுகிறேன், என் சொல்படி நீ கேட்பாயா? சொல்லுங்கள் மாமா, சொல்லுங்கள். அந்த மண்டபத்துக்கு இணையாக நாம் மற்றொரு மண்டபத்தை கட்டுவோம். அந்த மண்டபத்தை காண அவர்களை அழைப்போம். அழைத்தால் வருவார்கள். அவர்களை சூதாட கூப்பிடுவோம். சூதாட்டத்தை அழைப்பு விடுத்தால் மன்னர்கள் மறுக்கக்கூடாது, இது சாஸ்திர சட்டம். ஆனால் அவர்களை அழைப்பதை நீ சென்று அழைத்து விடாதே, நான் சொன்னதாக நினைப்பார்கள். உன் சித்தப்பா விதுரர் இருக்காரே, அவரை விட்டு போய் அழைக்கச் சொல். சரி என்றான். அப்பாட்ட போகிறோம், அப்பா அப்பா விருதாசனுக்கு சந்தோஷம், கண்ணு தான் தெரியாதே தவிர அங்கே நன்னா நடந்ததுடாக்கண்ணா, எவ்வளோ நன்னா நடந்தது. என்ன சந்தல்ல ஒன்றா இருந்தால் அந்த தர்மபுத்திரன் உன்னை போய் ட்ரெஸ்ஸரி இன்சார்ஜ் ஆக்கினா பற்றியா? உன் மேலே அத்தனை நம்பிக்கை, நம்பிக்கை தெரியுதுப்பா, எனக்கெல்லாம் தெரியுதுப்பா. என்ன வேணும்ப்பா? நம்மளும் அந்த மாதிரி ஒன்று கட்டணப்பா. கட்டேன், நமக்கு என்ன வசதி இல்லையா, கட்டிக்கும். ஆனால் நாம் கட்டினா அவா எப்படி நம்மளை மரியாதை கொடுத்து வாவான்னு அழைச்சாலோ, நம்மளும் அவளை வாவான்னு அழைக்கணும்ப்பா. என் துரியோதனுக்கு இருக்கிற நல்ல மனசு இருக்கே, என் குழந்தைக்கு இருக்கிற நல்ல மனசு இருக்கே, இந்த அப்பா அம்மா ஒரு சிலர் கெட்ட குழந்தையை தூக்கி தூக்கி கொஞ்சலாக பாருங்கோ, கடைசி வரைக்கும் அந்த குழந்தை அப்படி தான் கெட்டுப்போம். ஒரு குழந்தை என்ன பண்ணுமா, சின்ன வயசுலேயே எதை திருடி கொடுத்துருமா, அந்த அம்மா வாங்கி வாங்கி வச்சு போகலாம், யார்ட்டையும் சொல்லாத யார்ட்டையும் சொல்லாதேன்னு. கடைசியிலேயும் சின்ன பழக்கம் பெரிய அளவுக்கு போயிடுது. பெருசு அளவாக திருடி கொண்டு போது போலீஸில் மாட்டினோம்னா போலீஸ் வேலையில் ஏற்றின்னு போகிற. இங்கே அம்மாவை பார்க்கணுன்னா சரினு அம்மாக்கிட்ட ஆக்ஷன் போனான். என்னடா கண்ணான்னா வழுக்குன்னு காதை கடித்தான். பாவி, நான் சின்ன சின்னதாக திருடி கொடுத்த போது என்னை தண்டிச்சிருந்து கண்டிச்சிருந்தா இந்த அளவுக்கு நான் பெரிய திருடனாக மாறி ஜெயிலுக்கு போவேணா? என்னை கண்டிக்க வேண்டிய வயசில் நீ கண்டிச்சிருக்கணும். துரியோதனம் எனக்கு பாசத்தினால விருதராஷ்டரும் காந்தாரியும் அதிக செல்லம் கொடுத்தார்கள். செல்லம் கொடுக்குற தப்பே கிடையாது, எதுக்கு கொடுக்கணுமோ அதுக்கு தான் கொடுக்கணும். நிறைய சாப்பாடு போடுங்கோ, நல்ல துணிமணி வாங்கி கொடுங்கோ. கெட்ட நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாகாதீர்கள், எடுத்து சொல்லணும் குழந்தைகளுக்கு. அப்பா இது தப்பு, அதுக்கு தான் இந்த ராமாயணம் மகாபாரதம்னா பொய்க்கதையோ நிஜக்கதையோ இதெல்லாம் சொன்னால் அதுக்கெல்லாம் கேட்டு கேட்டு அப்படியா அப்படியான்னு சின்ன வயசுலேருந்து இப்படி பண்ணக்கூடாதா அப்படி பண்ணக்கூடாதா அப்படின்னு ஆராய்ச்சியெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் அதை சொல்லி கொடுக்கப்பட்டு வேறு என்னமோ சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். போட்டோம், நான் அதில் அதிகமாக போக வேண்டாம்னு பார்க்குற நேரம் இல்லை எனக்கு. அற்புதமாக மண்டபம் கட்டப்பட்டது. விதுரர் அழைக்க செல்கிறார். தர்மபுத்திர சொல்கிறார், நிச்சயமாக நாங்கள் வரோம், என் தம்பி கட்டுறான்னா எனக்கு பார்க்கணும் ஆசை இருக்காத, ஆனால் இந்த சூதாட்டம் வேண்டாமே. ஒரு மனிதர்களை பாழ்படுத்துவது, வாழ்க்கையை சீரழிப்பது சூதாட்டம்தான், இல்லை அது வேண்டுமென்று ஆசைப்படுகிறார்கள். சரி வருகிறேன், வருகிறார்கள். தம்பிமார்களுக்கெல்லாம் இஷ்டம் இல்லை இந்த சூதாட்டம் மட்டும் வேண்டான்னு. பார்க்கலாம், சிறப்பாக வருகிறதே வருகிறார்கள். அந்த பொழுது மண்டபங்கள்லாம் சுற்றி பார்த்துவிட்டு ஆடலாமா? நண்பர்களே, நான் தஞ்சாவூர் ஜில்லாவை சார்ந்தவன், கீரனூர் கிராமத்தை சேர்ந்தவன். எங்கள் ஊரில் கிராமங்களிலெல்லாம் அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணால்
பிள்ளையார் செய்தி போட்டு மஞ்சள் சர்க்கரைன்னு லிஸ்ட்டு போட்டு போடும்போது முடிக்கும் பொழுது நல்லதாக 4 சீட்டுக்கட்டுன்னு போடணும். சீட்டுக்கட்டு வாங்கி அவசியம் வைக்கணும். சீட்டுக்கட்டு இல்லாத கல்யாணமே இல்லை. எங்கள் மாமா ஒருத்தர் சீட்டாட்டினா அவனுக்கு பிரியும். அப்படின்னே இருப்பார், தூங்கவே மாட்டார் ராத்திரி, அப்படியே வத்தில் பார்க்க புகையில் வழியும். அப்படின்னே இருப்பார், மாமா எங்கே, தாய் மாமா எங்கே, ஏதோ வரையும் வாயை கோப்பிச்சு ஓடி வந்து தாலைக்கட்டை விடுவார். சொம்பு சொம்பாக காப்பி கொண்டு வைக்கணும், வத்தில் பார்க்க புகையெல்லாம் கொண்டு வைக்கணும். அது இல்லைன்னா சீட்டுக்கட்டு இல்லைன்னா அந்த கல்யாணமே நடக்காது. ஆனால் இந்த சூதாட்டங்கள் ஏதோ விதத்தில் தொடர்ந்து வந்துட்டுருக்கு நமக்குன்னு சொல்ல வரேன். இப்போல்லாம் அந்த குறைஞ்சிருக்கு நினைக்கிறேன். அந்த சீட்டாட்டங்களும் அப்பாப்பா அதுலேயும் இந்த 3 ஆடுவான், நான் பார்த்துருக்கேன் நிறையா. அதில் தோற்று போனவன் மூஞ்சி பார்க்கணுமே, அவன் கொண்டாட்டி போய் இவருங்க எல்லோரும் வந்திருக்கா சபையில் சம்மந்திய வானு கூப்பிட வேண்டாமா, சாப்பிட வானு கூப்பிட வேணாம், நீங்கள் சும்மா நீ இந்த இங்கே போன காசு போயிடுத்த இன்பமே போயிடும். இந்த அதை விட்டத்தை பிடிக்கிறோம் என்று சொல்லி விட்டத்தை பிடிப்பானாம். பணம் போனதுன்னு விட்டம், விட்டு போன பணத்தை பிடிப்பதற்கு முடியாமல் போய் அங்கே விட்டம் என்ற தூணை பிடித்து கொண்டு தூக்கு மாட்டி சாவானோம். விட்டத்தை பிடிப்பதாக எண்ணிக்கொண்டு விட்டத்தை பிடிப்பான்னு அந்த காலத்தில் சொல்லுவான். அதனால் இந்த சூதாட்டங்கள் இருந்தது. ஆடலாம் வா யுதிஷ்டா வா. மாமா நீங்களே, நான் தான்டா ஆடப்போகிறேன். இல்லையே துரியோதன் தானே ஆட கூப்பிட்டுருக்கிறான். துரியோதன் கூப்பிட்டானே அவனுக்கு பதிலாக நான் ஆட வந்திருக்கேன். என் மருமகன் தானே. ஆமாம் அண்ணா, எங்கள் மாமா தான் ஆடுவார், சகுனி மாமா தான் ஆடப்போகிறார். இல்லை உனக்கு பயன்னு சொல்லு, எங்கிட்ட ஆடினா தோற்று போயிடுவேன்னு நீ பயப்படுறேன்னு சொல்லு. அப்படிலாம் நான் பயப்படுறோம் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. முறைப்படி என்னை அழைத்தவன் ஆட வேண்டும் என்று சொன்னேன். சரி நீங்கள் ஆடுங்கள், நானும் ஆட சம்மதிக்கிறேன். அமர்ந்தார்கள். ஆம், விதி விளையாட ஆரம்பித்தது. வெறும் சூதாட்டமா? பணயம் வைக்க வேண்டும். சூதாட்ட விதிப்படி முதலிலே வைப்பவர்கள் தானாக என்ன பொருள் வைக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். எதிராளிகள் அந்த பொருளை வை என்று கேட்கக்கூடாது. இது சூதாட்ட விதி. தர்மபுத்திரர் சொன்னார், என் ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நவரத்தனங்களையும் வைக்கின்றேன். தாயம் உருட்டினால் சகுனி அந்தோ தர்மன் தோற்றுவிட்டான். என் படைகளை வைக்கின்றேன், தாயம் உருட்டினால் சகுனி அன்றோ தர்மன் தோற்றுவிட்டான். என் அரச சபையில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் அத்தனையும் எல்லா விதமான பொருளையும் வைக்கின்றேன், தாயம் உருட்டினால் சகுனி அந்தோ தர்மன் தோற்றுவிட்டால். எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் மாமா, என்னிடம் இனி ஒன்றுமில்லை வைப்பதற்கு. ஏனப்பா இல்லை, உன் சகோதரர்கள் இருக்கிறார்களே, சகோதரித்து ஆடுவதா? இதெல்லாம் பழக்கம்தானே அப்பா, ஆடு. நகுல சகாதேவனை வைக்கின்றேன், தாயம் உருட்டினால் சகுனி அன்றோ தர்மன் தோற்றுவிட்டால். மாமா நீ ரொம்ப கெட்டிக்காரன்டா, உன் சகோதரி வீந்தான்னு நான் சொன்னேன். நீ கூட பிறந்த வாழை வைக்கல, சித்தி பிள்ளைய தானே வச்ச. உன் கூட பிறந்த பீமனை வச்சியா, அர்ஜுனனை வச்சியா, நகுல சகாதேவனை வச்சு ஆடினே? மாமா தயவு செய்து அது மாதிரி பேசாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பீமன் வேறு, அர்ஜுனன் வேறு, நகுலன் வேறு, சகாதேவன் வேறு இல்லை, அத்தனையும் குழந்தைகள் மாமா. அப்படி என்றால் அவர்களை வைத்து ஆடியிருக்கலாமே. இதோ வைத்து ஆடுகின்றேன், பீமனை வைக்கின்றேன், அர்ஜுனனை வைக்கின்றேன், தாயம் உருட்டினான் சகுனி அன்றோ தர்மன் தோற்றுவிட்டான். தலை தொங்கியது. இனி ஒன்றும் இல்லை, இழப்பதற்கு ஏதும் இல்லை, பொருள் இல்லை, பதவிகள் இல்லை, அரண்மனைகள் இல்லை, உடன் பிறந்த தம்பிகளும் இல்லை. தோல்வியை ஒப்புக்கொள்கிறோமா? ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்பா, இன்னமும் இருக்கிறதே. நீ இறந்த சொத்துக்கள் அனைத்தையும் திரும்ப பெறலாம், அனைத்தையும் நான் கொடுத்து விடுகிறேன் உனக்கு, ஒரே ஒரு முறையாடு.
யாரை வைப்பது? நான் என்னையும் வைத்து ஆடிவிட்டேனே மாமா. உங்களை வைத்து ஆடினால் என்ன? அந்த தேவி இருக்கிறாளே திரௌபதி. நிறுத்துங்கள். பெண்ணை வைத்து சூதாடுவது வழக்கம் உண்டா? ஏன் இல்லை? பெண்ணை வைத்து சூதாடுவது பரம்பரை பழக்கம்தானே மாமா. தயவுசெய்து அப்படி ஒரு கட்டத்தை எனக்கு கொடுவாக்காதீர்கள். ஆட்டத்திலே பாதிலே இழக்கூடாது துரதிருஷ்டா. பொருள் இருக்கும்போது இல்லை என்று சொல்லக்கூடாது, வைத்து ஆட வேண்டும். அதுதானே சட்டம் மாமா. என்னெல்லாம் பொருளாகுது! இது உயிரோடு ஒரு ஜீவன், எங்களுக்கு கூட தரசி. யான் இருந்தால் என்னப்பா? அவள் வெற்றி பெறப் போகிறாள். திரௌபதி மிக 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 அதிர்ஷ்டக்காரி என்று கேள்விப்பட்டிருக்கிறேனே. வெற்றி பெறப் போகிறாள், சொத்துக்கள் திரும்ப பெறப் போகிறாய். ஆடு! திரௌபதியை வைத்து ஆடினான், தாயம் உருட்டினான் சகுனி. அன்றோ தர்மன் தோற்றுவிட்டான். அந்த சிரிப்பு, அங்கிருந்து கொக்கரிப்பு. துரியோதனன் கொக்கரித்தான், கர்ணன் கொக்கரித்தான், அனைவரும் கொக்கரித்தார்கள். எப்படி நடந்தது? ஒருவன் எழுகிறான், இது முறையற்ற ஆட்டம். யார்? துரியோதனன் தம்பி விகர்ணன் பேர். தர்மம் தெரிஞ்சிருக்கு, துரியோதனுக்கும் தம்பி இருந்தான் விகர்ணன்ட்டு. என்னடா தவறு? பணயத்தை வைப்பவர்கள் அவர்களாக தான் வைக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கையில், தேவி திரௌபதியை வைத்து ஆடுங்கள் என்று நீங்கள் தானே கேட்டீர்கள். அது தவறு. நிறுத்தடை பொடிப்பட கர்ணன் சொல்கிறான், உனக்கு என்னடா தெரியும்? நீ வாய முடி, சின்ன பையமா லட்சணம் ஒதுங்கிப்போ. சரி, அடிமைகளுக்கு மேலாடையதற்கு தர்மபுத்திரர் தன் மேலாடை தூக்கி போடுகிறார். பீமன் போடுகிறான், அர்ஜுனன் போடுகிறான், நகுலன் போடுகிறான், சகதேவன் போடுகிறான். அண்ணா, இந்த போரிலே வென்று கொண்டு இந்த சூதாட்டத்திலே மற்றொரு பொருளையும் வென்றோம் அல்லவா? அவள் எங்கே? அவளையும் அழித்து வாருங்கள். திரௌபதியா சபைக்கா? அவள் இனி திரௌபதி இல்லையப்பா, நம் அடிமை. நாம் வென்றுவிட்டோம் அவளை சூதாட்டத்தில். அழைத்து வா. ஏ பிரதிகாமி, தேரோட்டி, சென்று அவளை அழைத்து வா. தேரோட்டி செல்லுகிறான். அவள் காந்தாரி அரண்மனையிலே இருக்கிறாள். நடுங்கிக் கொண்டே சொல்கிறான், தாயே, என்னவென்று நான் சொல்வேன்? தங்களை சபைக்கு அழைத்து வர கட்டளையிட்டிருக்கிறார்கள். ஏன்? சூதாட்டத்திலே உங்கள் அனைவரையும் சேர்த்து இழந்து விட்டார்கள். அப்படியா? ஒன்றை மட்டும் கேட்டு வா பிரதிகாமி. தன்னை இழந்த பின் என்னை வைத்து ஆடினாரா, அல்லது என்னை வைத்து ஆடி இழந்த பின் தன்னை வைத்து ஆடினாரா? இதை மட்டும் கேட்டு வா. நீரன் வரான். துரியோதனன் கேட்டான், எங்கே அவள்? அந்த அடிமை எங்கே? அவர்கள் கேட்டு வரச் சொன்னார்கள், தன்னை வைத்து ஆடிய பிறகு என்னை வைத்து ஆடினாரா, என்னை வைத்து ஆடியவன் தன்னை வைத்து ஆடினாராம் கேட்டு வர சொல்லி பயப்படுகிறான். இவன் பீமனுக்கு பயப்படுகிறான். அடித்து போய்விடுவான் பீமன் என்று எண்ணுகிறான் போலும். இவனுக்கு ஆதரவு இல்லை. துச்சாதனா, சரியான ஆள் நீதான் இதற்கு. அவளை இழுத்து கொண்டு வா சபைக்கு. அண்ணா, எத்தனை எத்தனை கட்டளையிட்டிருக்கிறீர்கள், அத்தனை கட்டளையும் நான் நிறைவேற்றிருக்கிறேன். அண்ணா, இது போன்ற அற்புதமான கட்டளையை முதல் முதலிட்டிருக்கிறீர்கள். இதோ புறப்பட்டான் துச்சாதனன். காந்தாரி அரண்மனைக்கு நிற்கிறான். நடுங்குகிறாள் திரௌபதி. காந்தாரி சொல்கிறாள், ஒரு பெண் ஒரு பெண்ணை பார்த்து ஏன் பயப்படுகிறாய்? அங்கு இருப்பவர்களெல்லாம் உன் குழந்தைகள் தானே, அழைத்தாலும் போக வேண்டியதானே. இல்லையம்மா, வரியா இல்லையா? இழுத்து போகட்டுமா? கிளம்பு. துச்சாதனா, நடு சபைக்கு ஒரு பத்திரி பெண்ணை அழைப்பது தர்மம் அல்ல. பத்திரி பெண்ணா நீ? ஐவருக்கு அல்லவா நீ மனைவி? ஒரு கணவரா உனக்கு? ஐயோ துச்சாதனா,
எந்த ஒரு பெண்மணி தன்னுடைய குற்றத்தையோ தன்னுடைய ஒரு நிலைமையை சொல்ல பயப்படுவாளோ கூசுவாளோ, பெற்றெடுத்த தந்தையிடம் சொல்ல கூசுவாள், உடன்பிறந்த சகோதரனும் கூட சொல்ல மாட்டார், நான் சொல்லுகின்றேனே தலையெடுத்து, துச்சாதனா நான் இப்பொழுது மாதவிடாயில் இருக்கிறேன், அதனால் ஓர் ஆடை அணிந்து கொண்டிருக்கிறேன், என்னை நடுசபைக்கு அழைக்காதே, ரஜ்ஜுலி இருக்கக்கூடிய பெண்மணி சபைக்கு வரலாகாதப்பா, ஓர் ஆடை என்னை நீ ஆடை இல்லாமல் போ, எனக்கு கவலை இல்லை, நீ சபைக்கு வந்துதான் ஆக வேண்டும் என்று இழுக்கிறான் இழுக்கிறான், கதறு கதறு என்று இழுத்து கொண்டு வருகிறான் திரௌபதி, கதறிக்கொண்டு வருகிறாள் திரௌபதி. மகாகவி பாரதியார் சொல்றார், பெட்டை மரம் போல் நின்றிருந்தனர், ஜனங்கள்லாம் வாயை திறக்கலையா, ஒருத்தராது நியாயம் நேர்மை நீதினு கேட்கலையே, தலைமுடியை பற்றி இழுத்தான் அந்த மாதவிடாயில் இருக்கின்ற அந்த இளம் பெண்ணை, அந்த தேவியரை தர தரவென்று இழுத்து கொண்டு சபையிலே கொண்டு தள்ளினான். பார்க்கிறாள் அவள், சுற்றுமுற்றும் பார்க்கிறாள், ஐந்து கணவன்மார்கள், ஒருவர் அல்ல இருவர் அல்ல, ஆடையெல்லாம் இழந்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே பார்க்கிறாள், தன்னை பெற்றெடுத்த துருபத மகாராஜா, உடன்பிறந்த திருஷ்டத்திமணன் மற்றும் மகாராஜாக்கள், ஆச்சாரியரை பார்க்கிறாள், துரோணரை பார்க்கிறாள், பீஷ்மரை பார்க்கிறாள். ஓடினாள் பீஷ்மரும், தந்தையே இது என்ன அக்கிரமம் அநியாயம், என்னை வைத்து ஆடலாமா, ஒரு மனைவி வைத்து ஒருவன் சூதாடலாமா, சபைக்கு சொல்லுங்கள். சொல்லுகின்றேன் பாஞ்சாரி, ஒருவன் தன் மனைவியை தானமாக தந்திடலாம், ஒருவன் தன் மனைவியை விற்றுவிடலாம், சாத்திரம் செப்பிற்று. சாத்திரம் சொல்லுகிறதா, மனைவியை தானமாக கொடுத்து விடலாமா, மனைவியை விற்றுவிடலாமா, சாத்திரம் சொல்லுகிறதா? பேய் அரசாட்சி செய்யுங்கள், பிணம் தின்னும் சாத்திரங்கள், மகாகவி பாரதியார் வார்த்தது. நான் காந்தியாக இருந்தபோது இந்திய தேசிய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறோம், அதை மறைமுகமாக சுட்டி காட்டார். பேய் அரசாண்டால் அவர்கள் போடுகின்ற சாஸ்திரங்கள் இருக்க சட்டங்கள் பிணம் தின்னும் கழுவுக்கு சமம். கதறு கதறு என்று அனைவரும் கைவிடப்பட்டாள் அவள். ஏன் காத்து கொண்டிருக்கிறாய் துச்சாதனா, அடிமைகளுக்கு மேலாடை இல்லை, என் வீட்டு அடிமைகளின் ஒருத்தியாகத்தான் அவளை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாள், அவளை என் வீட்டு அடிமையாக்க வேண்டும், ஆடையை களைந்து விடு. ஓடுகிறாள் அவள், வேண்டாம் இந்த பாவத்தை செய்து விடார்கள் என்று மேலிருக்கக்கூடிய துரியோதனருடைய மற்றும் 100 சகோதரர்களுடைய மனைவிமார்கள் கதறுகிறார்கள், இந்த அக்கிரமம் வேண்டாம், பெண்ணை நிர்வாணப்படுத்தாதே, பெண்ணை மானப்படுத்தாதே, வாய் மூடுங்கள், அவர் என்ன பத்தினி பெண்ணா, எல்லோரும் என்னமோ என்னை பார்க்கிறீர்களே, முறைப்படி ஆட்டமாடினோம், முறைப்படி பணையும் வைத்தோம், முறைப்படி வென்றோம், இது அக்கிரம் எதுவும் இல்லை, போ துச்சாதனா. ஓடுகிறான் ஓடுகிறாள் சிலவுதி, இங்கும் ஒரு வேண்டாம் துச்சாதனா, வேண்டாம் என்னை தொடாதே, என்னை இழுக்கிறான் புடவையும், இழுக்க இழுக்க புடவை நழுவுகிறது, தன் இரண்டு கைகளையும் மார்பகத்து வைத்து அழித்துக் கொள்ளுகிறாள், புடவை மீண்டும் நழுவிவிடக் கூடாதே என்று எண்ணுகிறாள், ஆனால் இழுக்கப்பட்ட வேகம் அந்த ஆணுடைய வேகம் இழுத்து அந்த புடவை அங்கிருந்தும் நழுவ ஆரம்பித்தவுடனே இனி என்னால் தற்காத்து கொள்ள முடியாது என்று கொண்டு அப்படியே என்றார். ஹே கோவிந்தா புண்டரீகாட்சா அநாதர் ரட்சகா கிருஷ்ணா அவயம் 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 என்று கதறி கதறி என்று கதறினாள். அன்றைய தினம் யானை ஒன்று முதலை தன்னை பிடித்து விட்டது என்று சொன்னவுடனே ஆதிமூலா என்று கதறி போது ஓடோடி வந்தாயே கிருஷ்ணா, இதோ என் மானம் பறக்கிறது வா என்றும் வளர்ந்தது வளர்ந்தது, வண்ண வண்ண புடவைகளாக தொடர்ந்து வர இழுக்க இழுக்க துச்சாதன் மயங்கி கீழே விழுந்தான். காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். நடுங்கினான் திவீமன் எழுந்தான். இல்லை கொடுமை அர்ச்சுனா, எரி பந்தத்தை எடுத்து வா, எந்த கை சூதாடிற்றோ அந்த தர்மபுத்திரன் கையை கொளுத்தி எறிவோம். அண்ணா, துக்கமும் சோதனையும் வருகின்ற நேரத்தில் நிதானத்தை இழந்துவிடக்கூடாதுன்னா
யாருடைய கையை எரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள்? நம் அண்ணா தர்மபுத்திர கையை எரிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அண்ணா. அவசியப்படாது என்று சொன்னவுடன் நிமிர்ந்தாள். எழுந்தாள் பாஞ்சாலி. கூந்தலை அவிழ்த்து கீழே போட்டால் தொங்க விட்டார். இதோ நான் சபதம் எடுக்கின்றேன், எந்த ஒரு பாவி துச்சாதனன் என் மார்பகத்தை அளவுக்கு இழுத்து என் துண்மையை உலவி இழுத்தாளோ அவனை கொன்று அவன் உடனிருந்து இரத்தத்தை எடுத்து இந்த கூந்தலை தடையினாதான் நான் முடிவேன். அதுவரை இந்த கூந்தல் முடியப்படாது. பீமன் எழுந்தான். தொடையை காட்டினாயே, அந்த தொடையை கதையால் அடிப்பேன், அதுவரை கையால் தண்ணீர் பருக மாட்டேன். அர்ஜுனன் எழுந்தான். கர்ணா சிரித்தாயா, என் காண்டிவத்தால் உன்னை கொல்லாமல் விடமாட்டேன். சகதவின் எழுந்தான். சகுனி மாமா அனைத்துக்கும் காரணமாக உண்மை கொல்லாமல் விடமாட்டேன் என்று எல்லாரும் ஆளுக்கு ஒரு சபதம் செய்தார்கள். ஓம் 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 என்று கற்றிற்று. என்னமோ நடக்கிறதுன்னு மட்டும் தெரிகிறது திருதாசருக்கு. அமக்களும் நடக்கிறது, சத்தம் கேட்கறது, அழறா எல்லாம் கேட்கறது, என்னன்னு புரியல. பாஞ்சாலிக்கு ஏதோ நடந்துடுத்து. அம்மா பாஞ்சாலி எங்கிட்ட வாமா. மாவனார் ஆச்ச மரியாதை கொடுக்கணும். மெல்ல போகிறா, நமஸ்காரம் பண்ணுறா. எல்லாம் காதில் விழுந்தது. உனக்கு ஏதாவது வேணுன்னா ரெண்டு வரனை கேளு. கேட்குறேன் அப்பா. சாம்ராட்டாக நடுநாயகமாக வீற்றிருந்தேன் கணவர், சிற்றரசர்கள் வந்து கொட்டினார்கள் கப்பம் கொட்டி, அப்படி ஜொலித்த என் கணவர் இன்று மேலாடை இழந்து அடிமையாக அமர்ந்து கொண்டிருக்கிறாரே, இந்த அடிமைத்தனை போக வேண்டும். ஆணையிடுகிறேன், தர்மபுத்திர அடிமைத்தனம் நீங்கப்பட்டது. அடுத்தது கேள். உடன் பிறந்த சகோதரனாக எண்ணாமல் பெற்ற தந்தை போல் மதிப்பு மரியாதையும் கொடுத்து வந்திருக்கின்ற என் குழந்தனார்கள் அடிமையாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிமைத்தனம் விலக வேண்டும். ஆணையிடுகிறேன், பீமனும் அர்ஜுனும் நகர சகாதேவனும் அடிமைகள் இல்லை என்று. இன்றும் ஒன்றும் கேள். போதும், பேராசை பெருநஷ்டம். இந்த இரண்டு வரம் தந்திரிகளே, அதுவே எனக்கு போதும். துடித்தான் துரியோதனன். மாமா எத்தனை கஷ்டப்பட்டோம், எவ்வளவு தூரம் செய்தோம், வெற்றி கொண்டோம், அத்தனையும் இந்த கிழவன் கெடுத்து விட்டான். அப்பா என்னப்பா நீங்கள் தீர்ப்பு கூறுகிறீர்கள்? என்னை கேட்க வேண்டாமா? உன்னை என்னடா கேட்பது? நடுசபையிலே ஒரு பெண்ணை அவமானப்படுத்தி? இல்லை அப்பா, அவமானம் நான் படுத்தவில்லை, நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை. சூதாட்ட முறைப்படி ஆடினோம், சூதாட்ட நிபந்தனைப்படி ஆடினோம். அந்த நிபந்தனையில் ஒன்று, அவள் அடிமையாக வேண்டும் என்று. அடிமைதானே அவள், அவசரப்பட்டு விட்டீர்கள் அப்பா. எனக்காக ஒன்றே ஒன்று செய்யுங்கள் அப்பா. துரியோதனா கேள், என்ன வேண்டும் கேள். இன்னும் ஒரே ஒரு முறை ஆடட்டும் அப்பா. அந்த ஒரு முறை ஆடும் பொழுது இழந்த அத்தனை சொத்துக்களையும் திருப்பி கொடுத்து விடுகிறேன், அவள் அடிமைத்தனத்தை நீக்கி விடுகிறேன். வெற்றி பெற்றாள், தோற்றாள். 12 ஆண்டு காலம் வனவாசமும் 1 ஆண்டு காலம் அஜ்ஞானவாசமும் செல்ல வேண்டும். இந்த நிபந்தனையோடு சூதாட்டம் அருள்வாப்பா. தர்மபுத்தர் பார்த்தார், நம்ம சூதாடி தோற்று தானே போனோம், அடிமைத்தனம் நீங்கியதுங்கிறது ஏதோ பை த கிரேஸ் ஆஃப் திருதராஷ்டர் நமக்கு ஏதோ பிச்சை போட்ட மாதிரி தானே அது. வெற்றி பெற்று அடிமைத்தனம் நமக்கு நீங்கலையேன்னு தோணித்தவருக்கு சூதாட்டத்துக்கு சம்மதித்து விட்டார். திரௌபதியும் சம்மதித்தார் என்று சொல்வார்கள். மீண்டும் ஒரு சூதாட்டம் ஆட சம்மதித்தார்கள். ஆடினான், தாயம் உருட்டினான் சகுனி, அன்றோ தர்மன் தோற்றுவிட்டான். இது மகாபாரதம். நான் சொல்லுவது மகாபாரதம், வில்லி பாரதம் இல்லை. அதனால் சிலருக்கு சந்தேகம் உண்டு. வில்லி பாரதம் என்பது மகாபாரதத்திலிருந்து தழுவி எழுதப்பட்டது.
அதில் சில நிகழ்வுகள் மாற்றப்பட்டிருக்கின்றன. ஒரிஜினலாக இருக்கிறத மாற்றியிருக்கார்கள் அவர்கள். அதிலே வென்றுவிட்டதாக எழுதியிருக்கிறார்கள். நல்லவில்லை. தர்மன் மீண்டும் தோற்றான். தோற்றவுடனே வனவாசம் புறப்படுகிறார்கள். விதுரர் போறார் குந்தி தேவியிடம், அம்மா நீங்கள் வனவாசம் போக வேண்டாம், இவரெல்லாம் அழைத்து கொண்டு அவர்கள் காட்டுக்கு போகட்டும், நீங்கள் எங்கூட வந்து தங்கிவிடு என்று சொல்ல குந்தி தேவி வனவாசம் செல்லவில்லை. அனைவரும் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். விதுரர் சென்று அவர்களை வழி அனுப்பிவிட்டு வருகிறார். திருதராசர் கூப்பிட்றார், விதுரா உங்களை நீ தான் வழி அனுப்பினியே, எப்படி போனாங்கப்பா? சொல்லுகிறேன் அண்ணா, தர்மபுத்திரர் கண்ணை கட்டிக்கொண்டு போனார். பீமன் தன் புஜத்தை தட்டிக்கொண்டே போனான். அர்ஜுனன் மணலை வாரி வாரி இழுத்துக்கொண்டு போனான். நகுலன் சகதேவன் இருவரும் வண்ண பூசிக்கொண்டு போனார்கள். நம்முடைய குலகுரு தௌமியர் சர்மஸ்லோகத்தை சொல்லி கொண்டு போனார். அப்படின்னா என்னப்பா அதுக்கு அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த அக்கிரமக்காரர்களை தன் கண்ணால் பார்த்தால் எரிந்து சாமியானா விடுவார்கள் என்று உங்களையெல்லாம் பார்க்காமல் தர்மபுத்திரர் போனார் அண்ணா. இந்த புஜத்தினாலே அந்த கதையை எடுத்து அந்த துரியோதனன் காலில் அடித்து கொள்ளுவேன் என்ற சபதத்தை நினைத்து கொண்டே பீமன் போனான். மணலை வாரி வாரி இழைத்து கொண்டு போனானே அர்ஜுனன், என் காண்டிபத்திலிருந்து புறப்படுகின்ற அம்புகள் அந்த கௌரவர்களை கொலைக்கட்டும் என்று போனான். எங்கள் உறுதிப்பாடு குலையாமல் இருப்பதற்கு, எங்கள் அழகிலே யாரும் மயங்கிவிடாமல் இருப்பதற்காக வர்ணத்தை பூசிக்கொண்டு போனார்கள். நடக்கப் போகிற இழப்புக்கு இப்போவே சர்மஸ்லோகத்தை சொல்லி கொண்டு போனார். இப்படியா விதுரா, இது அப்போவே தடுத்திருக்கலாமேடா. நான் சொன்னேனே அண்ணா, என்னை போய் அழைக்கன்னு சொன்ன போது என்ன சொன்னேன்? யுதிராஷ்டிரை அழைத்து வா நீங்க சொல்லும் போது என்ன நான் சொன்னேன்? வேண்டாம், சூதாட்டம் மட்டும் வேண்டாம் என்று சொன்ன போது நீங்கள் கேட்கலையே. என் குழந்தை துரியோதனை ஆசைப்படுறான்னு சொன்னேலே, அந்த துரியோதனை ஆசனை நிறைவேற்றணும்னு சொன்னேலே, அதனுடைய விதி நிலை கண்ணீர் விடுகிறார், கண்ணீர் விடுகிறார். அனைவரும் புறப்பட்டு வனவாசம் செல்கிறார்கள். எல்லோரும் மூன்று முறை சொல்லுங்கள், ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. தர்மபுத்திரர் இல்லாத அஸ்தினாபுரத்திலே நாங்கள் இருக்க மாட்டோம். இங்கே சாத்திரம் இருக்காது, தர்மம் இருக்காது என்று பிராமணர்களும் உடன் போனார்கள். நான் அந்த ராமாயண மகாபாரதம் சொல்லும்போது இடைச்சேரிகளாக ஒன்று சொல்கிறேன். ஏதோ பிராமணர்லாம் அந்த கைபிரி கணம் வழியாக குறுக்க போந்து வந்தா அப்படின்னு ஒரு பிரச்சாரம். அவெல்லாம் இந்த நாட்டு குடிகள் கிடையாது, வெளிநாட்டிலே வந்தவா கைபிரி கணம் வழியாக உள்ளுக்குள்ளே நுழைஞ்சா அப்படின்லாம் ஒரு பிரச்சாரம் நடந்துட்டுருக்கு. அதை சரித்திரமும் ஏற்றுக்கிறது, ஏன்னா பொய் சரித்திரம் தானே. ராமாயணத்தில் வனவாசம் செல்லுவோம் என்று சொன்ன உடனே விஸ்வாமித்திரர் அழைத்து கொண்டு ராமரை போன போது அங்கிருந்த பிராமணர்களை நமஸ்காரம் பண்ணிட்டு தான் ராமருக்கு புறப்பட்டார். மகாபாரதத்தில் வனவாசம் புறப்பட்ட தர்மபுத்திரர் சகோதரர்கள் உடன் பிராமணர்களும் சேர்ந்து வந்து விட்டார்கள். இருக்கு, எழுதப்பட்டிருக்கு. பிராமணர்கள் இந்தியாவின் மூத்த குடிமக்கள், இங்கே பிறந்தவர்கள், இங்கே வளர்ந்தவர்கள், இங்கே இருப்பவர்கள் தான். எங்கிருந்தும் வெளிநாட்டிலேருந்து நீங்கள் வரல. நான் ஒரு சேலஞ்ச் கேட்டேன், எனக்கு பதிலே வரல. ஒரு நாட்டிலே வந்திருந்தால் இந்த ட்ரேஸ் அங்கே இருக்கும். ஏதாவது ஒரு கண்ட்ரியில் ஃபுல் வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்றோம், யாராவது இருக்கானோ
எனி ரேஸ் டேக்கிங் ஒன்லி வெஜிடேரியன் ஃபுட். அந்த இப்போ பிராமின்ஸ் ரேஸ் அங்கே இருந்துருக்கணுமோனும் ஏதோ ஒரு இப்போ பார்சி நான் இந்தியாவில் இருக்காங்க. இப்போ இந்திரா காந்தி கணவன்லாம் பார்சி தான், சோனியா காந்தி கணவன்லாம் பார்சி தான், அவங்க எல்லாரும் அவன் இட்டாலியன் கேளு, அவங்களுக்கு ஸ்டேஸ் அங்கே இருக்குது, அந்த நாட்டிலே இங்கே வந்திருக்கு. காரணம் இருக்கு, பிராமணனுக்கு அந்த டேஸ் அங்கே இருக்கணுமே. ஈரான் ஆடுங்கிறான், இந்தியா அங்கேங்கிறான், ஈரானில் இருக்கிறவன்லாம் ஆடு மாடு தானே சாப்பிட்றான், வெஜிடேரியன் எங்கே இருக்கான். அதனால் இதெல்லாம் போய் பிரச்சனை, நம்மளை பிரித்து விடணும், நம்மகிட்ட ஒரு பகைமையை உண்டாக்கணும் வேணும்னு இந்த இங்கிலீஷ்காரனும் அது முஸ்லீம்களும் கலப்பிட்டவங்க. நான் அரசியலுக்குள்ளே போக விரும்பலை. நாம் இந்த நாட்டினுடைய முதல் குடிமக்களிலே ஒருவர், இங்கேயே பிறந்தோம், இங்கேயே வளர்கிறோம், இங்கேயே வாழ்கிறோம், இங்கேயே வாழ்வோம். தர்மபுத்தர் பார்த்தார், பிராமணகா போஜன பிரியகா, சாப்பாடு போடணும் பிராமணர்களுக்கு சரியான நேரத்தில். நேற்றைய தினம் விவரமாக உங்களுக்கு சொன்னேன், நான் பிராமின்க்கு சாப்பாடு மற்றவா போடணும். உடனே சூரிய பகவானை குறித்து நினைக்க ஒரு அட்சய பாத்திரம் வந்து விழுகிறது. அந்த அட்சய பாத்திரம் சாப்பாடு வந்த உடனே வந்திருக்கின்ற பிராமணர்களுக்கு போட வேண்டும். அடுத்தாற்போல் வந்திருக்கிற மற்றவர்களுக்கு போட வேண்டும். அடுத்தாற்போல் தம்பிமார்கள் சாப்பிட வேண்டும். அடுத்தாற்போல் தர்மபுத்திர சாப்பிட வேண்டும். அடுத்தாற்போல் திரௌபதி சாப்பிட வேண்டும். அடுத்தாற்போல் காலியாகிவிடும். மீண்டும் அடுத்த நாள் தான் அதுக்கு ஒரு மதிப்பு, அடுத்த நாள் தான் அதிலிருந்து ஆகாரம் வரும். அட்சய பாத்திரத்திலிருந்து மிக அற்புதமான முறையிலே அட்சய பாத்திரம் துணை கொண்டு வனவாசத்திலே வாழ்ந்து வருகிறார்கள் அனைவருமாக. இந்த துரியோதனுக்கு சும்மா இருக்க முடியாது, விசாரிக்கலாம் அவங்களாம் எப்படி இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்கள, ஆகாரம் சூப்பர் ஆகாரம், வா வீட்டில் கூட வெறும் சுட்டா போனால் வெத்த குழம்பு, அங்கே போய் பாரு விருந்து சாப்பாடு தான் தினம். யோஜனை பண்ணி பார்த்தோம், துர்வாசர் ஒரு நாளைக்கு வந்தார், வாங்க வாங்கன்னு கூப்பிட்டான். உங்களுக்காக எங்கள் அண்ணா காத்துன்ட்ருக்கார், பசி பசின்னு காத்துன்ட்ருக்கார், நீங்கள் அங்கே போய் சாப்பிட்டு வாங்க. ஏன்னா துர்வாசர் போகிறதுக்குள்ளே சாப்பாடு நேரம் முடிஞ்சிடும், அந்த அட்சய பாத்திரத்துடைய பதவியும் போயிடும். துர்வாசர் அப்படித்தான் கிளம்பிட்டார். அண்ணா வந்து காத்துருக்கான்னு சொன்னபோது இப்போ வராமல் இருக்கப்படாது இல்லையா, அதுவும் தர்மபுத்திரே காத்துருக்காருன்னு போகணும்னு சொல்லிட்டு நேராக புறப்பட்டு போகிறார். தர்மபுத்திரர் என்ன உள்ளே என்னக்குன்னு தெரியாது, வாங்கோ வாங்கன்னு கூப்பிட்டார். எல்லாரும் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கோ, போஜனம் பண்ணி அது சாப்பிட்டுட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னாள். உள்ளே திரௌபதி அடிச்சுக்கிறான், ஐயா இப்போ தான் நான் சாப்பிட்டு முடித்தேன், அட்சய பாத்திரம் முடிஞ்சு போச்சேன்னு. நம்ம பிராமணர்கள் ஒன்று சிலர் உண்டு, நான் சொல்கிறது எங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள்லாம் அப்படி கிடையாது, கிச்சன் பக்கமே போக மாட்டேன், அப்படி உட்காந்துட்டு அடியே ஒரு தமிழ் தண்ணி கொண்டா, அவன் பால் காய்ச்சிட்டுப்பா, அது பொங்குற நேரம், பொங்குற போகிறதுனா ரெண்டு நிமிஷம் தாமதம் பண்ணுவான், ஏண்டி காதை விட சனியனே இந்த தாகத்தில் உயிர் போகிறது, முதல்ல தண்ணியை கொண்டா அப்படிமா. யார் வந்தாலும் வெளியே தெரியல, காத்தாலும் சொல்லியிருப்பா, நேத்தியோட காப்பி பொடி தீர்ந்து போயிடுத்து, நீங்கள் வாங்கின்னு வந்தால் தான் காப்பி பொடி ஏதோ இருக்கிறதா பொட்டெல்லாம் போட்டு நீங்கள் கொடுத்துட்டேன்னு சொல்லியிருப்பா, அதான் கால் வாங்கினுக்க மாட்டான். யாராவது நண்பர்கள் வந்திருப்பா, ஆஹாஹா வாங்க வாங்க ஏனே சூடாக ரெண்டு காப்பி கொண்டா, காற்றால் தானே சொல்லியிருக்கா ஒன்றுமே இல்லைன்ட்டு கண்டுக்கவே மாட்டாவா. அப்படி தான் தர்மபுத்தர். திரௌபதி துர்வாச மகரிஷியெல்லாம் வந்திருக்கா, பிரமாமா சாப்பாடு போடு நடுங்கிறா, அட்சய பாத்திரம் முடிஞ்சு போச்சுமா, அடுத்த நாள் காற்றால் தான் சாப்பாடு வரும், அதில் என்ன பண்ணுறது, கிருஷ்ணா நினச்சா இவன் எல்லாமே ஸ்நானம் பண்ணி சாப்பிட வரேன்னு போனான். கிருஷ்ணன் வந்தார், வரும்போது சும்மா இருக்கக்கூடாதோ, அக்கா தான் பாஞ்சாடி பசிக்குது பசிக்குது, முதல்ல சாப்பாடு போடு அப்புறம் பேசுங்கிறான். சரிண்ணே கிருஷ்ணா, நான் கூப்பிட்டதே அதுக்கு தான் ஒன்று பிரச்சனையாக இருக்கேன்னு கூப்பிட்றேன், நீ பசிக்குது பசிக்குதுங்கிறியே, ரொம்ப பசிக்குது எதாக இருந்தால் சொன்ன, ஒன்றுமே இல்லைன்னா நீ பாத்திரம்லாம் தேய்ச்சி விட்டியாண்ணா, இப்போ தான் பத்திரம்லாம் ஒழிச்சு போட்டிருக்கேன், இப்போ தான் தேய்க்கணும்ண்ணா, அதை போய் பாரு இதாக இருக்கான்னா. பத்து பாட்டில் ஒரே ஒரு பருக்க சோறு இருந்தது, கொஞ்சம் ஒன்று கீழே வரட்டில் ஒட்டின்னு இருந்தது, அதை எடுத்து வந்தார் வாயில் போட்டுனாக்க ஸ்நானம் பண்ணனார், பசி திந்து போட்டு, கிருஷ்ணனுக்கு மட்டுமா பசி திண்டுது, அங்கே ஸ்நானம் பண்ணிட்டு இருக்காள் திருவாசகர் அத்தனை பேருக்கும் பசி திந்து போயிடுத்து. நான் அவெல்லாம் பார்த்தா இனிமே இது ஆபத்து, அவள் அண்ணா பிரமாதமாக சமைச்சு வச்சுருக்க போகிறா,
நாங்கள் போய் பசி இல்லைன்னு சொன்னால் அவமானப்படுத்தின மாதிரி ஆகிடும் இல்லையா? அங்கே போகாமலே போயிடணும், எல்லோரும் திரும்பி போயிட்டோம். இப்படி பல விதமாக கிருஷ்ணமுருகனுடைய அருளால் அந்த வனவாசம் ரொம்ப நல்லா நடந்தது. வனவாசத்தில் சில முக்கியமான சம்பவங்கள்லாம் உண்டு. எப்போதுமே தண்டனை காலம்னு ஒன்று அனுபவிச்சோம்னா அக்செப்ட் இட், அதை சந்தோஷமாக ஏற்றுக்கணும். சோதனை காலம் வந்தால் ஏற்றுக்கணும். எப்பப்பா நம்ம சந்தோஷமாக தான் இருப்போம் அப்படிங்கிறது நம்மளுடைய பாலிசியாக போயிடுத்து, இருக்கக்கூடாது. சுகமும் துக்கமும் சமமாக பாவிக்கணும். கீதையினுடைய சாரமே அதுதான், சுகத்துக்குத்தே சமமாக பார்க்கணும். அதெல்லாம் கடைசி நாளைக்கு ஓரளவுக்கு நான் தொழிலாக இருக்கேன். இந்த மகாபாரதத்தினுடைய தத்துவங்களெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாளைய தினம் மிக முக்கியமான நாள், நலச்சரித்திரம். நலச்சரித்திரத்தை காதால் கேட்டாலே சனி தோஷம் விலகுமா. அடுத்து கிருஷ்ணன் தூது. இந்த நலச்சரித்திரமும் கிருஷ்ணன் தூதுங்கிறது ஒரு சாமானிய விஷயம் இல்லை. இந்த கிருஷ்ணன் தூதில் நான் முதல் நாளே சொன்னேன், கிருஷ்ணன் செய்கின்ற சில காரியங்கள் நம்முடைய அறிவுக்கே எட்டாது. ஏன் இப்படி பண்ணுறார் அவர், ஒருதலைபட்சமாக பாரபட்சமாக பண்ணுறாருன்னு நமக்கு தோணும். இந்த பாரபட்சமும் இல்லை ஒருதலையும் இல்லை என்பதை கடைசி நாள் முடியும் போதும் உங்களுக்கு நான் எடுத்து சொல்லுவேன். நேற்றுதான் சொன்னது போல் மகாபாரதம் முடிவு என்ற இன்னைக்கு எல்லோருக்கும் ஒரு கீதாச்சாரம் என்ற ஒன்று வழங்கப்படும். இது மறக்கப்படாதுங்கிறதுக்காக நானே ஒரு காரணி கொண்டு கொடுக்குறேன். இந்த கீதாச்சாரத்தினுடைய தாத்பரியங்கள்லாம் அப்போ சொல்கிறதுக்கு நேரம் இருக்காதோ இல்லையோ அதை இன்றைக்கே சொல்லி முடிச்சுட்றேன். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். எதை நீ கொண்டுவதாய் அதை இழப்பதற்கு, எல்லாம் இங்கிருந்தே எடுக்கப்பட்டது இங்கேயே கொடுக்கப்பட்டது. எதை நீ படைத்திருந்தாய் அது வீணாவதற்கு, இன்று எது உன்னுடையதோ அது நாளை வேறவருடையது, மற்றொரு நாள் மன்னூருடையது. இதுதான் உலக நியதி, என் படைப்பின் சாரம் என்கிறார் பகவான் கிருஷ்ணன். கிருஷ்ணனை புரிந்து கொள்ள வேண்டும். பகவான் கிருஷ்ணனுடைய அதீதிய அறிவு இருக்கிறதே. இந்த கீதாச்சாரம் என்பது கீதையில் இல்லை என்றால் புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரியே வேர்ட்ஸ் கீதையில் கிடையாது. கீதை என்ன சொல்லுகிறது என்ற தத்துவத்தை புரிந்து யாரோ ஒரு மகான் சாரமாக கீதாச்சாரம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை ஆர்ட் பேப்பரில் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் லேமினேட் பண்ணி ஆற்ற வச்சுங்க. ஒரு முறை, ஒரே ஒரு முறை, எப்போ நேரம் கிடைக்கிறதோ அதை படிங்க. எந்த நஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் சுலபமாக போயிடும், சுலபமாக ஏற்றுக்கொள்கின்ற பாங்கு நமக்கு வந்துவிடும். ஏன்னா கம்பாரிசனே இருக்கக்கூடாது. அவள் நன்னா இருக்கா, இவா நன்னா இருக்கா, நமக்கு நன்னா இல்லை, நீ இப்போ சாப்பிட்டியா இல்லையா, இந்த கழுத்து கீழே போனால் நெய் உள்பட அல்வாவும் வேறு மாதிரி தான் போகிறது, வெறும் கஞ்சியும் வேறு மாதிரி தான் போகிறது. நண்பர்களே, கூழுக்கு உப்பு இருக்கிறதே என்று கொண்டாடுங்கள், பாலுக்கு சர்க்கரை இல்லை என்று பதட்டப்படாதீர்கள். உங்கள் வயிற்று பசி போவதற்கு பகவான் கொடுத்த ஒரு சாப்பாடு நமக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது. ஒரு சிறிய கதையோடு சொற்பொழிவு நிறைவு செய்யப்படும். பகவான் மகாவிஷ்ணு பூலோகம் வரார், மகாலட்சுமியும் வரேங்கிறார். சரி வா அப்படின்னார். ஆனால் மனித உருவில் வந்துட்டார் ரெண்டு பேரும். தண்ணி தாகம் பசி, ஒரு பெரிய பங்களா தெரிஞ்சு உள்ளே போனான். இங்கே போனால் எல்லாமே கிடைக்கணுமேனா வாட்ச்மேன் உள்ளே விட மாட்டேங்கிறான், நைன் நைன் அந்த நைன் ஜானாங்கிறான். தாகம் எடுக்கிறது தாகம் எடுக்குதுங்கிறாவ, சாரி உள்ளே விட மாட்டேன்னுட்டான். அழுக்கா தாங்கலை, வெயில் கொடுமை வேறு, தாங்கலை ஓடுறா. பார்த்தா ஓரமாக ஒரு குடிசை இருக்குது, அதில் ஒருத்த உட்காந்துட்டு ஏதோ குடிச்சுட்டுருக்கான், அங்கே ஓடுறா. தாகம் எடுக்குது தாகம் எடுக்குதுன்னா, ஐயா வாமா அவன் பார்த்தா கரைச்சிருக்கேன்னு கையில் இருக்கிறது அப்படியே கொடுத்தான். இதை குடிமான்னா, இது கஞ்சி ஆகாரம் குடிமான்னா, சரியாக போனோம் வாங்கி குடித்தான்.
பசி அடங்கிதப்பா. பெருமாளே, போகிறோம் போகிறோம், நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும். இந்த பணக்காரனுக்கு தண்டிக்கணும், இந்த ஏழைக்கு வாழ்த்தணும்னார். அப்படியே பண்ணுறேன், நீ சொல்கிறபடி செய்யத்தான் நான் இருக்கேன்னார் பகவான் கிருஷ்ணர். ஏ பணக்காரா, நீ இன்னும் பணக்காரனாக போ, ஏழை நீ இன்னும் ஏழையாக போ. அதான் உன்னை திட்டுறான் போட்டு பூலோகத்தில் என்ன. இப்போ போகலாவா, மறுபடியும் பூலோகம் போகலாம், ஆனால் அருவமாக போகலாம். இந்த மாதிரி மனுஷரவம் போட்டால் உனக்கு பசி தாங்கிறேனார். இந்த பணக்காரர் வீட்டுக்குள்ளே நுழைகிறார், அருவம் தானே, பர்மிஷன் தேவையில்லையே. போனால் பணக்காரன் படுத்துட்டுருக்கான், தலையை பிடிச்சிருக்கான். இந்த பக்கம் டாக்டர், சக்கரை சாப்பிட்ணும், இன்ஜெக்ஷன் போடணும், இன்சுலின் போடணும். இந்த பக்கம் வக்கீல், இந்த வாய்தா என்ன பண்ணலாம் எடுக்கலாமான்ட்டு. அந்த பக்கம் செக்ரட்டரி, பேங்க்லேருந்து ஃபோன் வந்து கொடுத்து அந்த லோனை இன்னைக்கு கூட அடைக்கிறோமான்னு ஏங்கலாம் போனால் திணறான். இங்கே அந்த வீட்டுக்கு போகலாமான், அங்கே போனால் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு அதுவும் இல்லை, வேப்ப மரத்தில் படுத்துட்டு தூங்கலாம் குரட்டை விட்டுன்னு பொண்டாட்டி கையில் போட்டுட்டு. வாழ்க்கை என்பது நிம்மதியாக வாழ்வது தான், சந்தோஷமாக வாழ்வது தான் தவிர பெரிய வசதியாக வாழ்வது வாழ்க்கை இல்லை. இறைவனை நீங்கள் நம்ப வேண்டும், கடவுளை நம்பத்தான் இந்த சொற்பொழிவுகள்லாம் நம்ம நாங்கள் நடத்துகிறோம். ஏதோ ராமாயணம் சொல்கிறோம், மகாபாரதம் சொல்கிறோம், அதில் சில கதைகள் வருது, சில சம்பவங்களை சொல்கிறோம்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் சொல்லி இதை சொல்ல வரும். இன்னொரு கதை, கொஞ்சம் விரசமாக இருக்கும், பெண்கள் என்னை மன்னித்து விட வேண்டும். ஒரு பிரம்மச்சாரி பிறந்ததுலேருந்து ஒரே ஊரில் இருக்கார், ஒன்றும் தெரியாதவர் இருக்குது. ஒரு நாளைக்கு போகிறார், ஒரு பெண்மணி வந்து அவருக்கு பிச்சை போட வரா. பிச்சை போட வந்தோடனே உத்து பார்க்குறார், இந்த பெண்மணி மார்பகங்கள்லாம் பெருசாக இருக்குது. ஏன் இப்படி இருக்குங்கிறார். ஏம்மா உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையாங்கிறார். இல்லைம்மா, நான் கல்யாணம் ஆகி உண்டாக இருக்கேன், எனக்கு குழந்தை பிறக்க போகிறது, அந்த குழந்தைக்கு ஆகாரம் அங்கேருந்து வருவோங்கிறார். இந்த பிரம்மச்சாரிக்கு ஒன்றும் விகல்பமே தெரியாது. அப்படியா, நான் நேற்று தான் நினச்சேன் ஒரு சட்டி வாங்கலாம், மிச்சம் மீதி இருக்க சோறை சேர்த்துக்கலான்னு நினச்சேனே. பகவான் பிரசவித்த பெண்ணும் அந்த குழந்தைய போய் ஆகாரம் கொண்டு வர முடியாது, ஆனால் சாப்பிட்டாங்கனும் பிழைக்கணும். இங்கே என்ன பண்ணுறது, ஆகாரத்தை எங்கேயிருந்து கொண்டு வருது, இன்னொருத்தன் கொடுக்குற வரைக்கும் காத்திருக்க முடியாது. சரீரத்தில் ஒரு பகுதியை கிழித்து அங்கேயே ஆகாரத்தை வச்சு அனுப்பிச்சிருக்காரு. சிந்தனை பண்ணி போகணும், அந்த சரீரத்துக்குள்ளேயே ஒரு ஆகாரத்தை உருவாக்கி அனுப்பிச்சிருக்காரு பகவான் அந்த குழந்தைக்கு உயிர் வாழ்வதற்கு. ஒருத்தான் அப்படித்தான், ஆமாம் பகவான் அங்கே சாகம் போடுறார், நான் சம்பாதிக்கிறேன், சேர்த்து வைக்கிறேன், சாப்பிட்றேன். இப்படிலாம் சொல்லக்கூடாதப்பா, இறைவன் அவனன்றி ஓரளவு அசையாது, கல்லுக்குள் இருக்கும் உயிர் தேனைக்கும் பகவான் தான் சாப்பாடு போடுறார் அப்படின்னு சொல்கிறார். அவன் கேட்கல, நீ என்ன பார்க்குறியா, இன்றைக்கி நான் சாப்பிட மாட்டேன், இன்றைக்கி நான் சாப்பிட மாட்டேன், பகவான் சாம்பாடு சொல்ல எனக்கு. இந்த மாதிரிலாம் கடவுள்கிட்ட நீ சோதனை படுத்தாதுப்பா, நிச்சயமாக நீ நீ சாப்பிடுவேன், நான் சாப்பிட மாட்டேன் சரின்னு ஒரு கோவிலில் போய் உட்கார வச்சாங்க. நிறைய பதார்த்தங்கள், விதவிதமான பதார்த்தங்கள் வச்சு அவனை உட்கார வச்சுட்டாங்க. அதாவது பதார்த்தம் வாசனை டெம்ப்டாக கொஞ்சம் வாயில் படவானு இவா அவன் சாப்பிடல, போய் உட்காந்துருக்கார். அந்த நேரம் பார்த்து ரெண்டு திருடம் வந்தான், திருடம் வந்தவன் என்னென்னு பார்க்கணும், ஒருத்தர் உட்காந்துருக்கார், எடுத்தாவது நிறைய ஆகாரம் இருக்குது, அவன் சாப்பிடலான்னு ஒருத்தன் அவசரப்படாத, இத்தனை ஆகாரத்தை வச்சு எடுத்தாவில் தான் உட்காந்துருக்கானே என்ன காரணமாக இருக்குன்னு தெரியுமா, நம்மளை பிடிக்கிறதுக்கு ஏதோ சதி பண்ணியிருக்கான், அதனால தான் வச்சுருக்கான். ஒரு தட்டை தட்டி முதல்ல அவனை சாப்பிட சொல்லுவோம், அவன் சாப்பிட்டான்னா அது விஷயம் இல்லை, நம்ம சாப்பிடலாம்னான். அவனை போய் தட்டை தட்டான், சாப்பிட்றான்னா, இல்லை நான் விரதம் இருக்கேன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்னு சொன்னால் பாருங்க, நீ சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி ஒரு தட்டை தட்டினான் பாருங்க, சாப்பிட்டான். வேண்டாம் என்று நினைப்பதும் வேண்டும் என்று நினைப்பதும் அவன் அருளால் தான், இருந்தால்தான் அந்த ஆகாரம் கூட உங்களுக்கு கிடைக்கும். சமீபத்தில் சொன்ன இந்த வெள்ளத்திலே பார்த்தோம், அஞ்சு வீடு ஆறு கார் இருக்காருந்தாலும் மொட்டை மாடிக்கு போய் ஒரு பொட்டலம் விழாதா, ஒரு பொட்டலம் விழாதான்னு பகவானை தியானம் பண்ணாலே தெரிந்து கொள்ளுங்கள். அவனன்று ஏதும் நடைபெறாது, அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்று அணங்கிக்கென்று அயலாறு ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான். வணக்கம்.